गुरवे नमः नमो विष्णुपादाय कृष्णप्रष्णाय भूदले श्रीमदिभक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सरस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादिभाष्यादेशधारिणे जय श्रीकृष्णचैतन्या प्रभुनित्यानन्द श्री, श्री अद्वैतगदाधरा श्रीवासादिगौरभक्तवृन्द ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா இந்த நிகழ்ச்சியில இஷ்கான் திருப்பாடை சார்பாக நடக்க இருக்கும் ராஜவித்யா பகவத்கீதையின் வகுப்புக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் இஸ்கான் திருப்பாலை சார்பாக எங்களது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இந்த நிகழ்ச்சியானது கடந்த வருகின்ற பதினெட்டு நாட்களாக ஏழு மணியிலிருந்து ஆரம்பித்து விடும் ஸோ பகவத்கீதை நம்முடைய புனித நூல் வேத சாஸ்திரங்கள் உள்ள எல்லா சாரமும் இந்த பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது வேதங்களை நாம் எல்லாரும் படித்து தெரிந்து கொள்ள முடியாததுனால பகவான் சுவாப்புரயுகத்தில் மகாபாரதத்தில் கடைசி நேரத்தில் பீஷ்ம பருவத்தத்தில் பகவான் அர்ஜுனருக்கு இதை உபதேசம் பண்ணார் ஸோ இந்த பகவத்கீதையை பகவத்கீதையை பகவான் சொல்கிறார் ராஜவித்யா ராஜிரோகியம் அடித்து தெரிந்து கொள்ள முடியாததுனால பவித்திரம் இதம் உத்தமம் ஸோ இது வந்து ராஜவித்யா அப்படின்னு சொன்னார் ராஜவித்யானா கல்விக்கெல்லாம் அரசன் எல்லா கல்விகளுக்கும் அரசனாக விளங்குவது இந்த பகவத்கீதை ஸோ ஆனால் பகவத்கீதையை பகவான் போர்க்களத்தில் தான் சொன்னார் ஏனென்றால் நமது வாழ்க்கையே ஒரு போராட்டமான வாழ்க்கை அதுவும் குறிப்பாக நாம் இருக்கிறது இப்போ கலியுகம் கலியுகத்தில் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தான் அந்த போராட்டமான வாழ்க்கையில நாம் எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் முகமாக போர்க்காலத்துல பகவான் அர்ஜுனனுக்கு இதை உபதேசம் பண்ணார் சோ அதனால நாம் எல்லாருமே கலியுகத்துல குறிப்பாக கிரகஸ்தர்கள் குடும்பஸ்தர்களாகத்தான் நாம் அதிகமாக இருக்கிறோம் அந்த குறிப்பாக கிரகஸ்தராகிய நமக்கு பகவத்கீதையை நாம் படித்து தெரிந்து கொண்டு முதலில் கேட்க வேண்டும் ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணுகுஸ்மரணம் அப்படின்னு சொல்லுது கற்றலின் கேற்றலே நன்று கற்றலின் கேற்றலே நன்று சோ திருவள்ளுவர்ல சொல்ல செல்வத்தில் செல்வம் செவிச் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அப்ப காதால நாம் வந்து பகவத் கதையே முதல்ல கேட்கணும் எவ்வளவு தூரம் நம்ம கேட்கிறோமோ அந்த அளவு நாம் பகவானை பற்றி நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நம்ம வருகிற ஆகஸ்ட் மாதம் ஜென்மாஷ்டமி பகவானுடைய அவதார தினம் வர இருக்கிறது அதுக்குள்ளே நம்ம எல்லாம் பகவத்கீதையை கேட்கறதுனால் மாத்திரத்திலேயே நாம் பகவானை பற்றியும் பகவான் நமக்கு என்ன உபதேசம் செய்திருக்கிறார் என்பது பற்றியும் சரியான முறையில் நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த பகவத்கீதை நிறைய பேர் மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இஸ்கான் ஃபவுண்டர் ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதை உண்மை உருவில் ஸோ பகவத்கீதை உண்மை உருவில் என்றால் பகவான் எப்படி உபதேசம் பண்ணாரோ அர்ஜுனன் அதை எப்படி புரிந்து கொண்டானோ அதே மாதிரியாக நாமளும் புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய ஆர்வம் ஏனென்றால் நானும் ஒரு குடும்பஸ்தன் நானும் ஒரு வியாபாரியாக இருந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பல பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த பகவத்கீதையை என்னால் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது மதுரை இஸ்கான் பிரசிடெண்ட் சங்குதாரிதாஸ் அவர்கள் எனக்கு இந்த கீதையை உபதேசம் செய்தார்கள் ஸோ அவர்கள் அந்த கீதையை நாங்கள் கேட்டு வார வாரம் இதை ரெகுலராக நான் கேட்டுகிட்டே இருப்பேன் ஸோ இப்போ அந்த கேட்குறது மூலமாக அதை புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தவும் நான் என்னால் முடிந்தளவு முயற்சி செய்ததுனால் இந்தளவு பக்தியிலையும் பகவானுடைய சேவையிலையும் பக்தருடைய சேவையிலையும் என்னால் முடிந்தளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகிய இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இப்போ கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் இதில் இப்போ இதுவரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப கலந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதை எந்தளவு நாம் கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பதினெட்டு நாள்களும் பதினெட்டு அத்தியாயம் ஸோ ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு அத்தியாயமும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனாலும் இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள எந்த அளவு நம்ம புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவு விஷயங்களை நாம் எடுத்து இப்போ கொடுக்க இருக்கிறார் வம்சிதார் பிரபு வந்து உங்களுக்கு கிளாஸ் கொடுப்பார் அதனால் எல்லாரும் இந்த நிகழ்ச்சிகளை சரியான முறையில் ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த அளவு நீங்கள் கவனமாக கேட்கணுமோ அந்த அளவு கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த முதல் அத்தியாயமே குருச்சேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் அப்படிங்கிற தலைப்பில் தான் ஆரம்பிக்குது அப்போ கவனம் வந்து ரொம்ப நேரம் ஏன்னா நம்ம கோயிலில் வந்து இருக்கும்போது ஒரு நிலைமை ஆனால் நம்ம இப்போ வீட்டில் தான் இருக்கீங்க பட் இப்போ உள்ள காலத்துக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால நமக்கு பல பிரச்சனை இருக்குது இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கிறலாம் அதனால் வீடுகள் இருக்கும் பொழுது இந்த ஒன்றரை மணி நேரத்தை தனியாக ஒதுக்கிக்கிங்க நல்லா உட்காருங்க பகவான் நாமத்தை சொல்லிவிட்டு நல்லா கவனமாக கேளுங்க நல்லா கவனமாக கேளுங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் எது மூலம் அனுப்பணும் ஆ இதுலயே கொஸ்டின் ஆன்சர் இதுல இருக்கும் அதுலயே நீங்கள் அனுப்பலாம் அதுக்கு பதிலும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ அதனால எந்த அளவு கவனம் ஏன்னா பகவான் சொல்றார் பகவத்கீதையை படிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஆர்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது சொல்ற ராஜவித்யா ராஜ குக்கியம் அறிவின் அரசன் கல்விக்கெல்லாம் அரசன் நம் மற்ற கல்வியெல்லாம் படிச்சிருப்போம் நிறைய கல்வியெல்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் எல்லா கல்விக்கும் உயர்ந்த கல்வி வந்து பகவத்கீதை ஸோ இது ஒன்று படித்து நம்ம வாழ்க்கையில் புரிந்து கொண்டாவே நம்ம வாழ்க்கை வெற்றி அடையும் ஏன்னா வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் விடுபடுவதற்கு ஒரே வழி பகவத்கீதை தான் ஏன்னா இன்றைக்கி அதுவும் இன்றைக்கு உள்ள காலக்கட்டத்தில் பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம் கொரோனா மூலமாக வாழ்க்கையில் எந்த இந்த மாதிரி அனுபவத்தை நாம் யாருமே பார்த்ததில்லை கடந்த நான்கு மாண்டுகள் மா மாதமாக லாக்டவுன்கிற முறையில் நம்ம எல்லாம் இருக்கோம் ஆக இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பகவானுடைய கருணை பெற்றுக்கொண்டு அதற்கு முக்கியமான கார்த்தா பகவத்கீதை ஸோ அதை நம்ம எல்லாரும் கேட்டு தெரிந்து புரிந்து அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும்படி இஸ்கான் திருப்பாலை கோயில் சார்பாக உங்களிடம் என்னுடைய பணிவான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இப்பொழுது பிரபு வந்து गी देंगे वो पैड पर अरे कृष्ण जय शिल्प प्रभुपाद की जय नमो विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय बुद्धलेश्वर ते भक्ति विकास स्वामी नमो मिल नमः विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय बुद्धले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नाम्नि नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादि पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर अद्वैतगदाधर श्रीवासादिगौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे प्रविश्य प्रविश्यमाजमां प्रसुप्तां सञ्जीव्यत्यक्लशक्तिधरस्वदाम्नाम्

ஹரே கிருஷ்ணா இந்த பகவத்கீதையை தொடர் சொருப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஸோ பகவத்கீதையை நம்ம கச்சகத்துக்கு முன்னாடி அதுக்கு நம்ம எப்படி நமஸ்காரம் செய்யணும் அதை நம்ம போற்றி புகழணும் அதன் கிட்டே இருந்து நம்ம பிரார்த்தனையை கேட்கறதுனால அதை புரிஞ்சுக்கிறது நமக்கு கிருஷ்ணர் அருள் கொடுப்பார் அதனால பகவத்கீதையை புகழக்கூடிய ஒரு சில மந்திரங்களை நம்ம இப்போ சொல்லிடலாம் சந்தியானம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பகவத்கீதையினுடைய விஷயம் என்ன அப்படிங்கிற விஷயத்த கேட்க ஆரம்பிக்கலாம் இது வந்து கீதா மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் கீதையினுடைய மகாத்மியத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஸோ இதுக்கு நம்ம அர்த்தம் பார்க்க போறது கிடையாது நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை அதனால கீதா மகாத்மியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஷயங்களை பார்க்கலாம் ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதா புராண முனினா மத்திய மகாபாரதம் அத்வைதா வருஷினேம் अषाद्यायिनी अंबत्न सन्दमी भगवद्गी भगविनी नमोस्तु दस विशालुद्धे मुल्लिंदय तपत्रनेया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानमय प्रदीप प्रपन्न पारिजातायत्रेत्रकमुराय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषतो गावः दोक्ता गोपालनन्दनः पार्तो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंस चानूरमर्धनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् भीष्मद्रोणतटागयत्र जदला గాంధార నీలోత్పల ఘాధారనీ శల్యగ్రామహరీ కణేన వేనాకులా అశ్వత్మవి కణ ఘోరమకరా ధుర్యోధనావర్తినీ శ్రోతిల కలు పాండవైరదనీ హైవ్ కత్కేవారాశ్యమజసరోజమమలం గీతర్త ఘండోద్ఘటం नानाख्यागकेशरं हरिमद सम्बोधनाबोधितं लोके षज्जन षट्पहैर्हर उदा भूयाद्भारतपङ्कजं कतिमलप्रज्वं चिनः श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुदः स्तुण्वन्ति दिव्यैस्तवैः वेदैश्चाङ्ग्रमदप्मोपनिषदैः गायन्ति यं सामघा ध्यानावस्ति तदद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरा सुरगणाः देवाय तस्मै नमः गीतासु गीता कर्तव्या

பார்த்த ஸ்லோகங்களானது பகவத்கீதையை புகழ்ந்து கொள்ள சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் பகவத்கீதையினுடைய புகழ்ச்சி என்னது பகவத்கீதையை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் முதல்ல எதுக்குமே ஒரு பிரயோஜனம் தெரிஞ்சுக்கணும் ஏன் இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் வரும் ஸோ பகவத்கீதை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் பகவத்கீதை என்ன என்ன அந்த பகவத்கீதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இன்றைக்கி சுருக்கமாக முதல் அத்தியாயத்தை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் பதினெட்டு பதினெட்டு அத்தியாயங்களை பார்க்க இருக்கிறோம் சாஸ்திரம்னா என்னது சாஸ்திரம் அப்படின்னா சாசனாத்து இது சாஸ்திரா அப்படின்றது வியாக்கியானம் சாசனாத்து அப்படின்னா எது நம்மை ஆட்சி செய்கிறதோ அதுக்கு பேர் தான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழ்ந்தா இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியும் எதை செஞ்சா நமக்கு பிரச்சனை வரும் எதை செஞ்சா நம்ம இந்த உலகத்துல இருந்து மோட்சம் போக முடியும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் இந்த உலகத்துல பிறந்த குழந்தையிலிருந்து இறக்க போகும் நபர் வரைக்கும் நம்மளை வழிகாட்டி அறம் பொருள் இன்பம் வீடு என சொல்லக்கூடிய இந்த நான்கு விதமான மனிதனின் குறிக்கோளை அடைவதற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய கருவிய சாஸ்திரம் என கூறுகிறோம் அதனால சாஸ்திரம் அப்படின்னா ஏதோ புராணங்களை பத்தியோ ஏதோ மந்திரங்களை பத்தியோ ஏதோ சடங்குகளை பத்தியோ சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது சாஸ்திரம் அப்படிங்கிறது மனிதன் மனிதனாக எப்படி வாழ்வது மனித சமுதாயம் எவ்வாறு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து அந்த பகவானை அடைவது என்பதை குறித்தே கூறுவதே சாஸ்திரம் என கூறுகிறோம் சாஸ்திரம் பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தை கண்ணால பார்க்க மாட்டோமோ பார்க்க முடியாதோ இல்ல மனசனால யூகிக்க முடியாதோ அந்த விஷயங்களை பத்தி பேசும் பொதுவா நம்ம இந்த உலகத்துல விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மூன்று விதமா தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம் அப்படின்னா நம்முடைய கண்களாலேயோ காதுனாலயோ மூக்குனாலேயோ நாக்குனாலயோ தொடுநாளையோ இந்த புலன்களால நேரடியா தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை பிரத்யக்ஷம் என கூறுகிறோம் இது ஒரு வகையான அறிவு ரெண்டாவது வகையான அறிவு என்ன அப்படின்னா இந்த பிரத்யக்ஷத்தை உபயோகப்படுத்தி ஏற்கனவே எனக்குள்ள ஞானத்தை கொண்டு ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்வது அனுமானம் என கூறப்படுகிறது அனுமானம் அப்படின்னா இப்போ ஒரு மலைக்கு மேல புகை வருது ஸோ மலைக்கு மேலே புகை வந்துச்சு அப்படின்னா நான் அந்த மலையில இருந்து ரொம்ப தூரமா இருக்கேன் ஆனால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா அந்த மலை மேலே கண்டிப்பாக நெருப்பு இருக்கு அப்படின்றது தெரியும் காரணம் என்ன அப்படின்னா நான் எப்பெல்லாம் நெருப்பை பார்த்துருக்கணும் அதோட சேர்ந்து புகையும் இருந்திருக்கு அதனால புகை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெருப்பு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இதுக்கு பேர் அனுமானம் நான் நெருப்பை நேரடியாக பார்க்கல மலைக்கு போகலை இருந்தாலும் அனுமானம் செஞ்சு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் இது ரெண்டு வகையா இது ரெண்டாவது வகையான ஞானம் மூன்றாவது வகையான ஞானம் என்ன அப்படின்னா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சப்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம இங்க தெரிஞ்சுக்கூடிய விஷயம் அதாவது கண்ணால பார்த்தோ இல்ல புலன்களால தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்தையோ இல்ல மனசனால ஊகிச்சு கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை நம்ம சாஸ்திரத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அதனாலதான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எந்த ஒரு விஷயத்தை நம்முடைய புலன்களாலேயோ நம்முடைய மனதாலயோ அறியப்படாத விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் சாஸ்திரத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் வேற வழி கிடையாது சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு மூன்றாவது வகையான ஞானத்தை கொடுக்கக்கூடியது உதாரணத்துக்கு நம்முடைய அப்பாவை போல ஒரு மகன் தன்னுடைய அப்பாவை பார்த்ததே கிடையாது சோ அந்த அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும் அவன் நேரடியே யாரையும் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது இல்ல அனுமானம் செஞ்சு இவர்தான் என்னுடைய அப்பாவா இருப்பாரன்னு நம்ம ஊகிச்சு தெரிஞ்சுக்க முடியாது என்ன பண்ணும் அப்படின்னா சரியான நபர்கிட்ட போய் கேட்கணும் சோ அப்பாவை பத்தி சொல்லக்கூடிய சரியான நபர் யாரு அப்படின்னா அம்மா அம்மாவை தவிர அப்பாவை பத்தி யாருமே நமக்கு சரியா சொல்லி கொடுக்க முடியாது சோ சரியான நபர் கிட்ட இருந்து கேட்டோம் அப்படின்னா அந்த ஞானமானது சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே போல இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிர்வாலையும் ஒவ்வொரு உயிரினமும் சின்ன குழந்தையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா கத்த ஆரம்பிக்குது உங்கு உங்கு அப்படின்னு கத்துது குவா குவான் கத்துது ஏன் கத்துது அப்படின்னா அதுக்கு ஏதோ தேவைப்படுது அது வாயில கொஞ்சம் பால் வைக்கிறோம் இல்ல சாப்பாடு கொடுக்குறோம் மறுபடியும் கத்த ஆரம்பிக்குது குழந்தை பருவத்தில் அப்படி அப்புறம் இளமை பருவத்துல மறுபடியும் வேற ஒரு கத்தல் அப்புறம் வயது வந்த பருவத்துல மறுபடியும் வேற ஒரு கத்தல் அதுக்கப்புறம் வயதான காலத்துல வயோதிகத்துல வேற ஒரு கத்தல் இப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருக்கு ஆனா கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை அடையாம என்ன பண்ணிடுது அந்த உயிர் இந்த உடலை விட்டு போயிடுது உண்மையிலுமே நம்ம எந்த விஷயத்தை எதிர்பார்த்து எல்லா காரியங்களை செய்யறோமோ அந்த காரியங்கள் நம்ம யாரும் அடையிறது கிடையாது அந்த விஷயத்த பத்தி சொல்றதுதான் சாஸ்திரம் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முயற்சி பண்றோமோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம அடைய முயற்சி பண்றோமோ எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பிறந்திருக்கோமோ எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மனித பிரிவுல பல்வேறு விதமான முயற்சிகளை செய்யறமோ அந்த விஷயத்தை அடைய முடியாம இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா அந்த விஷயம் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கு அவ்வளவுதான் இல்லைன்னா மனிதன் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் இன்னைக்கு மனிதன் கிட்ட எல்லா விதமான முன்னேற்றமும் இருந்தாலும் அவனுக்கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு திருப்தியற்ற நிலை ஆனந்தம் அப்படிங்கறது வேற சந்தோஷம் அப்படிங்கறது வேற சந்தோஷம் அப்படிங்கறது அப்பப்ப வந்துட்டு போகும் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு துக்கத்துக்கும் இன்னொரு துக்கத்துக்கும் நடுவுல வந்துட்டு போக இடப்பட்ட வேலையை தான் என்ன சொல்றோம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த உலகத்துல உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம யாரும் இன்னும் அனுபவிச்சு பார்த்தது கிடையாது ஆனந்தம் ஆனந்தத்தை ஏன்னா ஆனந்தத்தை ஒரு முறை பெற்றுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்கு அந்த ஆனந்தம் நிலை நிலையா இருக்க போது மறுபடியும் அவன் ஒரு விஷயத்தை இயங்க மாட்டான் எப்ப அவன் திருப்தி அடைஞ்சிட்டானோ அப்ப அவன் ஏங்க மாட்டான் ஆனா நம்ம திருப்தி அடையாத ஒரு காரணத்தினால என்ன பண்ணிட்டு இருக்கோம் இயங்கிக்கிட்டே இருக்கும் இயங்கிக்கிட்டே இருக்கும் இயங்கிக்கிட்டே இருக்கும் சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் என்ன பண்றாங்க இன்னும் அவங்களுக்கு அந்த முழு திருப்தி அவங்க இதயத்துல கிடைக்கவே கிடையாது ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி இயங்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அந்த விஷயத்தை எப்படி அடையணும் அப்படிங்கிற விஷயமும் தெரியல அந்த விஷயத்த சொல்றதுதான் சாஸ்திரம் அவனுக்கு என்ன தேவை ஒருத்தர் கடவுளை நம்பலாம் கடவுளை நம்பாம போலாம் ஒருத்தர் வந்து நியாயமா இருக்கலாம் அந்நியமா இருக்கலாம் எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் எப்படிப்பட்ட உயிர்வாளியா இருந்தாலும் எல்லாருக்கும் தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆனந்தம் இது எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லையா ஒருத்த ஆஸ்திகம் பேசலாம் நாஸ்திகம் பேசலாம் ஒருத்த வந்து இந்தியால பிறந்திருக்கலாம் இல்ல வந்து வெளிநாட்டுல பிறந்திருக்கலாம் ஒருத்த வந்து தர்மத்தை கடைபிடிக்கலாம் இல்ல தர்மத்தை கடைபிடிக்கிறாம இருக்கலாம் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் என்ன ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் அவனுக்கு கிடைக்க விடாம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு அது என்னது நம்ம உண்மையாலுமே ஆனந்தத்தை எங்க அடைய முடியும் அந்த ஆனந்தத்தை ஏன் எதிர்பார்த்துட்டே இருக்கும் நம்ம எல்லாரும் ஆனந்த ஆனந்தம் வேணும் ஆனந்தம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் யாருமே துன்பம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது கிடையாது எல்லாருக்கும் ஆனந்தம் வேணும்னு எதிர்பார்க்கிறோம் அததான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம ஏன் அந்த ஆனந்தத்தை எதிர்பார்க்கிறோம் வேணா நம்ம எல்லாரும் அந்த ஆனந்தத்து கிட்ட வந்திருக்கோம் அந்த பகவானுடைய உண்மையான நிலை அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஆனந்த ஸ்வரூபம் சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பகவான் நிலையானவர் அறிவுமயமானவர் ஆனந்தமயமானவர் ஸோ அந்த ஆனந்தமயமான இருந்து வந்த நமக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது இயற்கையாக தேவைப்படுது நமக்கு அதுதான் தேவை மீன் என்ன பண்ணும் அப்படின்னா எப்பயுமே தண்ணி நோக்கி தான் ஓடிட்டு இருக்கும் ஒரு உயிரோடு இருக்க மீனை நீங்க தூ தூக்கி வெளில தூக்கி போட்டீங்க அப்படின்னா அந்த மீன் என்ன யோசிக்கும் அப்படின்னா தத்தளிச்சு தத்தளிச்சு என்ன பண்ணும் எப்படியா தண்ணிக்குள்ள மறுபடியும் போய் சேர்ந்துருந்தா யோசிக்குமே தவிர என்ன அது அதனோட இயற்கை மீனோட இயற்கை என்னது தண்ணிக்குள்ள இருக்கிறது அது அதனுடைய தர்மம் சோ மீன் அப்படிங்கிறது என்னைக்கும் தண்ணியோடய இருக்கணும் அந்த தண்ணியோட இருந்தா மட்டும்தான் மீனுக்கு திருப்தியோ சந்தோஷமோ கிடைக்கும் இல்லைன்னா அந்த மீனுக்கு தேவையான எந்த விஷயத்தையும் நீங்க கொடுத்தாலும் அந்த மீனுக்கு சந்தோஷம் வரப்போறது கிடையாது திருப்தி வரப்போறது கிடையாது காரணம் என்னது அது அதனுடைய இயற்கை கிடையாது அதனுடைய இயற்கையோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும் அது எப்ப தன்னுடைய செயற்கையா நிலைக்கு மாறுதோ அப்ப சந்தோஷம் கிடைக்காது சோ இதுதான் நம்ம தர்மம் அதர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தர்மம் அப்படின்னா தாரியத்தை இது தர்மஹா எது உன்னுடைய உண்மையான சொரூபமோ எது உன்னுடைய உண்மையான சுபாவமோ எது உன்னுடைய உண்மையான நிலையோ அதுக்கு பேர் தான் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு ஆனா சாஸ்திரம் சொல்லக்கூடிய அர்த்தம் இதுதான் தர்மம் அப்படின்னா நம்முடைய உண்மையான நிலை எப்படி மீனானது எப்பயும் தண்ணிக்குள்ளார இருக்கணுமோ அதே போல இந்த ஆத்மா நம்ப என்னைக்கும் அந்த பரமாத்மாவான கிருஷ்ணருடைய தொடர்புல இருக்கணும் அப்படிங்கறத சாஸ்திரம் காட்டுது அந்த ஒரு விஷயத்தை அடையாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை பிரிவுகளா மாறி 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 பல்வேறு ரூபங்கள்ல போய் என்ன பண்றோம் இந்த உலகத்துல ஆனந்தம் கிடைக்குமா ஆனந்தம் கிடைக்குமா இந்த உடம்புல ஆனந்தம் கிடைக்குமா அப்படின்ட்டு தேடிக்கிட்டே இருக்கும் தேடிட்டே இருக்கும் அது கிடைக்க மாட்டேங்குது சோ அந்த ஒரு ஆனந்த நிலையை பத்தி அந்த ஒரு பகவானை பத்தி நம்ம பத்தி இந்த பிரபஞ்சத்தை பத்தி இதையும் தாண்டி இருக்கக்கூடிய காலத்தை பத்தி அதுக்கு மேல இருக்கக்கூடிய கர்மத்தை பத்தி இந்த ஐந்து விஷயங்களை பத்தி தான் பகவத்கீதை பேச வந்திருக்கு பகவத்கீதையினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் இந்த விஷயம் தான் அதனால பகவத்கீதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவத்கீதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்விக்கு இடம் கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே ஆனந்தம் அப்படிங்கிற தேவைப்படுது சந்தோஷம் அப்படிங்கிறது தேவைப்படுது அந்த நிலையான ஆனந்தத்தை அடைவதற்கான வழி என்ன அப்படிங்கிற விஷயத்தான் நம்மளுக்கு பகவத்கீதை சொல்லி கொடுக்குது அதனால இந்த பகவத்கீதையானது இன்னைக்கு கிடையாது சுமார் ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னால பேசப்பட்டது ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடி பேசப்பட்டால் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்க பல்வேறு விதமான அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க இந்த பகவத்கீதையை பல்வேறு கோணத்துல இருந்து படிச்சு பாக்குறாங்க பகவத்கீதை இன்னைக்கு எந்த கோணத்துல இருந்து எடுத்து படிச்சாலும் அது உங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கும் ஏன்னா அது பூர்ணமானது ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இங்க நம்ம பார்க்கக்கூடிய பகவத்கீதையானது வேற எந்த ஒரு காரணத்துக்கும் இல்லாம கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எந்த காரணத்திற்காக இந்த பகவத்கீதையை உபதேசம் செஞ்சாரோ அந்த காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம் ஏன்னா பகவத்கீதையை நம்ம மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கலாம் இல்ல ஹெல்த் பாயிண்ட் ஆஃப்யூல இருந்து பார்க்கலாம் சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கலாம் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் பாக்கலாம் பகவத்கீதை நீங்க எந்த கோணத்துல இருந்து பார்க்க முடியும் ஆனா நம்ம இங்க பாக்க போறது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னாரோ அவர் கிருஷ்ணர் அர்ஜுனனை என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு சொன்னாரோ அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கோ முயற்சி பண்ணலாம் அதனால தான் எங்க ஸ்ரீல பிரோபாதர் இந்த பகவத்கீதைக்கு மொழிபெயர்ப்பு கொடுக்கும்போது பகவத்கீதை உண்மையுருவில் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் ஏன்னா பகவத்கீதைய பல்வேறு விதமான வகையில மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுடைய கருத்துக்களையும் அவங்கவங்களுடைய கோணத்தையும் என்ன பண்ணிருக்காங்க அதுல விளக்கியிருக்காங்க ஆனா இந்த பகவத்கீதையானு கிருஷ்ணர் என்ன நோக்கத்தோட இந்த கீதை அர்ஜுனுக்கு சொன்னாரோ அதே நோக்கத்தோட நம்ம எங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் அப்பதான் இந்த பகவத்கீதையினுடைய சக்தியானது உண்மையான சக்தியா இருக்கும் இந்த பகவத்கீதையுடைய முக்கியத்துவத்தை இப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் போக போக இன்னும் பதினெட்டு நாள் என்ன பண்ணும் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் ஒரே நாள்ல உங்களுக்கு பகவத்கீதையுடைய சரித்திரத்தை முழுக்க சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம எனக்கு புரிஞ்சுக்கிறோம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அந்த சாஸ்திரமான நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அந்த சாஸ்திரம் அநேகமான சாஸ்திரங்கள் இருக்கு நான்கு விதமான உப நான்கு விதமான வேதங்கள் இருக்கு நூத்தி எட்டு உபனிஷத்துகள் இருக்கு பதினெட்டு புராணங்கள் இருக்கு ரெண்டு இதிகாசங்கள் இருக்கு இப்படி பறந்து விரிந்திருக்கக்கூடியது சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்துல நம்ம எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது அதுக்குதான் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் சொல்றாங்க சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வச்சஸ்துதி கோப்தா துக்தம் கீதாமிரதம் மகத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான்கு வகையான வேதங்கள் இருக்கு ரிக் சாம யஜுர் அத்தர்வான அப்படின்னு நான்கு விதமான வேதங்கள் இருக்கு இந்த வேதங்களுடைய சாரம் நம்மளுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா உபனிஷத்துல படிச்சா கிடைக்கும் வேதங்களை முழுசா நம்மளால படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா வேதங்கள் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப பறந்து விரிந்து கூடியது அனந்தாஹா வேதாகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேதமானது அனந்தமானது அனந்தமானது எல்லையற்றது உதாரணத்துக்கு சாம வேதம் அப்படின்னா சாம வேதத்துல ஆயிரம் அத்தியாயங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேதம் வேதம் அப்படிங்கிறது வெறும் ரெண்டு அத்தியாயம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு மித்தம் இருக்கக்கூடிய தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அத்தியாயம் நம்ம கிட்ட கிடையாது சோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அத்தியாயம் கிடையாது அப்படின்னா நம்ம எப்போ சாமவே புரிஞ்சுக்க போறோம் புரிஞ்சுக்க போறது கிடையாது நமக்கு உண்மையாலுமே இன்னைக்கு சாஸ்திரங்கள் முழுமையா கிடையாது இருந்தாலும் அந்த வேதங்களை புரிந்து கொள்வதற்காக நமக்கு வந்துள்ளதுதான் உபனிஷத்துக்கள் உபனிஷத்துக்கள் அப்படிங்கிறது அந்தந்த வேதத்தினுடைய சாரங்களை கொடுக்கறது தான் உபனிஷத்து சார் உபனிஷத்தையாவது படிச்சு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா அதுவும் நூத்தி எட்டு இருக்கு ஒவ்வொரு உபனிஷத்தும் அவ்வளவு பெருசா இருக்கும் அந்த உபனிஷத்தினுடைய வார்த்தைகளும் அந்த உபனிஷத்தினுடைய மொழியும் நம்மளுக்கு ரொம்ப கடினமானதா இருக்கு என்ன பண்றாங்க என்ன பண்றாரு இந்த உபனிஷத்துக்கு எல்லாத்தையும் என்ன பண்றாரு கண்டென்ஸ் பண்றாரு கண்டென்ஸ் பண்ணி அதை நமக்கு ஒரே ஒரு விஷயமா கொடுக்குறாரு அதான் எங்க சொல்றாரு சர்வ உபனிஷத்தோ காவஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லா விதமான உபனிஷத்துக்களையும் ஒரு பசுவாக மாற்றி ஒரு பசுவினுடைய பயன் என்னது பால் அந்த பாலை கடக்கக்கூடிய பாலை கறக்கக்கூடிய நபர் யாரு கோபாலன் அந்த பாலை கறப்பதற்கு தேவையான விஷயம் என்னது ஒரு பசுமா ஒரு பசும் கன்று அது அர்ஜுனன் சோ அந்த பசு மாட்டு கிட்ட இருந்து கிடைக்கூடிய பால் என்னது துக்தம் கீதாமிர்தம் மகத்து சோ மொத்தம் நூத்தி எட்டு உபனிஷத்தையும் ஒரு பசுவாக மாற்றி அர்ஜுனன் என்ற ஒரு கன்று ஏன்னா பசு பால் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கண்ணுக்குட்டி தேவை கண்ணுக்குட்டி பசு பசுமாட்டு பால் கொடுக்காது சோ அர்ஜுனன் அப்படின்ற ஒரு கண்ணு குட்டி அங்க வியாஜமா வச்சு அந்த பகவத்கீதை அப்படிங்கிற அந்த பாலை என்ன பண்றாரு கிருஷ்ணர் ஆகிய இடையன் ஏன்னா இடையன் தானே பால் கறக்க முடியும் சோ இடையன் என்ன பண்றாரு அந்த கோபாலன் வந்து பகவத்கீதை அப்படின்ற இந்த பாலை நமக்கு என்ன பண்ற கீதா அமிர்தம் அப்படிங்கிற இந்த பாலை நமக்கு கறந்து கொடுத்திருக்கார் அதனால பகவத்கீதையை படிச்சோம் அப்படின்னா பகவத்கீதையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா ஒருத்தன் எல்லா விதமான சாஸ்திரங்களையும் புரிந்து கொள்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க சொல்றாரு கீதா கங்கா காயத்ரி கோவிந்தேதி ஹிருதி ஸ்திதே கா கார இந்த நான்கு கா என்னது கீதா கங்கா காயத்ரி கோவிந்த இந்த நான்கு கா இல்லையா அது நான்கு காலதான் ஆரம்பிக்குது இல்லையா சோ இந்த நான்கு காவை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானோ அவனுக்கு ஜென்மன வித்தியதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவன் மோக்ஷம் சென்று அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றான் ஸோ நம்ம இந்த பகவத்கீதையை தான் புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்றோம் சரி வெறுமனே பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே ஒருத்தனுக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா ஒரு விஷயத்த புரிஞ்சிட்டா சந்தோஷம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு விஷயத்தை அடைஞ்சா அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு விஷயத்தை வெறுமனே புரிஞ்சுக்கிட்டா எப்படி சந்தோஷம் கிடைக்கும் இப்போ ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான் ஸோ ஜெயிலில் இருக்கவனுக்கு இருந்து விடுதலைக்கு வந்தான் அப்படின்னா அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதுல இருந்து அவன் எப்படி விடுதலைக்கு வராம நான் தெரிஞ்சுக்கிட்டதுனாலே ஒருத்தனுக்கு சந்தோஷம் எப்படி கிடைக்கும் பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறதுனாலே ஒருத்தனுக்கு எப்படி மோக்ஷம் கிடைக்கும் ஒருத்தனுக்கு வந்து எப்படி சந்தோஷம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு கதை சொன்னா புரியும் ஒரு ராஜா அவருடைய பையன் என்ன பண்ணியிருக்காரு வேட்டைக்கு கூட்டிட்டு போறாரு சின்ன இளவரசனை கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போற நேரத்துல என்ன ஆகுது அந்த இளவரசன் ஏதோ ஒரு காரியத்தினால என்ன பண்றான் அந்த காட்டுல தொலைஞ்சு போயிட்டான் தொலைஞ்சு போன பின்னாடி அந்த ராஜா என்ன பண்றாரு பையனை தேடி பார்த்தார் கிடைக்கல போயிட்டார் ரொம்ப நாளாக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு காத்துட்டு இருக்கா தன்னுடைய பையன் கிடைப்பா கிடைப்பா அப்படின்ட்டு இந்த பையன் என்ன ஆகுறான் இந்த காட்டிலே சுத்திட்டு பொழுது அங்கே ஒரு வேடனை பார்க்கறான் அந்த வேடன் என்ன பண்ணுறான் இந்த பையனை கொண்டு வந்து தன்னுடைய பையனாக வளர்த்துட்டு இருக்கான் ரொம்ப எளிமையான வாழ்க்கை அந்த வேடுவ வாழ்க்கை அப்படிங்க ரொம்ப எளிமையான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய மிருகங்களை அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு காற்றில் கிடைக்கக்கூடிய இடத்துல படு தூங்கிக்கிட்டு ரொம்ப ஏழ்மையான ஒரு துக்ககரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மத அந்த ராஜாவுடைய மந்திரி அந்த இடத்துக்கு வரார் அந்த காட்டுக்கு வரார் வரும்பொழுது அந்த பையனை பாக்குறார் பையனை பார்த்துட்டு நீ அந்த ஊரு பையன் இல்லையா நீ அந்த ராஜாவுடைய பையனாச்சு நீ இங்க இங்க என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தன்னுடைய உண்மையான அடையாளத்தை சொல்றார் சோ அது வரைக்கும் தான் ஒரு வேடவனுடைய பையன் அப்படின்னு நினைச்சு வளர்ந்துட்டு இருந்தா எப்ப தான் ஒரு ராஜாவுடைய பையன் புரிஞ்சுக்கிட்டானோ இல்ல தெரிஞ்சுக்கிட்டானோ அந்த ஒரு விஷயமே போதும் அவனுக்கு சந்தோஷத்துக்கான அறிகுறியை கொடுத்துடும் இல்லைனா அவன் தான் வேடுவன் தான் வேடுவன் நான் கஷ்டப்படணும் நான் தினமும் காட்டுக்கு போகணும் நான் சம்பாரிச்சுட்டு வரணும் இன்னைக்கு போய் எந்த மிருகத்தை அடிக்கணும் அப்படிங்கிற கவலையிலே இருந்துட்டு இருப்பான் வெறுமனே நான் வந்து இளவரசன் அப்படின்றது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அவன் இந்த வேடுவனுடைய எந்த வியாபாரத்தையும் செய்ய தேவை கிடையாது அவனுக்கு இந்த எந்த விதமான துன்பம் வரப்போறது கிடையாது இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இது இது எல்லாருமே நீங்கள் அனுபவிச்சு பார்த்துருக்க முடியும் நானும் அனுபவிச்சு பார்த்துருக்கேன் என்னென்னா தூங்கிட்டு இருப்போம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது நல்லா தூங்கிட்டு இருப்போம் அதை திடீர்ட்டு அவனுக்கு கனவு வரும் ஸோ அந்த கனவுல ஆகும் நமக்கு திடீர்னு எக்ஸாம் அன்னைக்கு இப்ப கொரோனா நாள் நடந்துட்டு இருக்கு இல்லையா சோ கொரோனா நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன பண்றாங்க கவர்மெண்ட்ல வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க சோ பசங்க எல்லாம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க எக்ஸாம் வந்துடுச்சு என்ன பண்றது இத்தனால லீவ் லீவ் எல்லாம் சுத்தி ஊர் அடிச்சு ஊர் சுத்திட்டோம் இப்போ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ண முடியல கடைசி நாள்ல படிச்சதெல்லாம் மறந்து போயிடுச்சு என்ன பண்றான் அந்த ஒரு டென்ஷனோட என்ன பண்றான் எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் இருக்கு அந்த டென்ஷனோட என்ன பண்றான் காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறான் போகும்போது ஐடி கார்டை மறந்து போயிட்டான் போகும்போது மாஸ்க் போன மறந்து போயிட்டான் போகும்போது தன்னுடைய ஹால் டிக்கெட் மறந்து போயிட்டான் இப்படி பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கு மதில் என்ன பண்றான் போயிட்டு இருக்கான் போயிட்டான் கொஷின் பேப்பர் வாங்கி பார்க்கறான் வாங்கி பார்த்தான் அப்படின்னா அங்கே அவன் படித்த விஷயம் ஒண்ணுமே வரவே இல்லை அவன் இப்போ டென்ஷனுடைய பீக்ல இருப்பான் ம் ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒரு பையனுக்கு நம்ம என்ன விதமான அட்வைஸ் கொடுக்க முடியும் இப்ப அவன் டென்ஷனுடைய பீக்ல இருக்கான் அவனுக்கு நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம்தான் என்னது அவனை அவனத்துல எழுப்பிடணும் அவ்வளவுதான் அப்படின்னா அவன் தூக்கத்துல தன்னுடைய கனவுல இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான் தன்னுடைய கனவுல இந்த எல்லா துன்பத்தையும் என்ன பண்றான் அவன் அனுபவிச்சிட்டு இருக்கான் கனவுல அனுபவிச்சிட்டு இருக்கவனுக்கு ஒரு முறை நீங்க எழுப்பிட்டீங்கன்னா போதும் டே எந்திரி அப்டிசா எழுப்பிட்டா போதும் ஒரு முறை அவன் எந்திரிச்சு பார்த்தான் அப்படின்னா அடே எனக்கு எக்ஸாம் கிடையாது நான் எந்த துன்பத்திலையும் கிடையாது உண்மையில நான் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு இன்னும் ஹாலிடே தான் இருக்கேன் அப்படின்னு அவன் எப்போ ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டானோ உடனே ஒரு க்ஷணத்தில் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவ்வளோ பெரிய ரிலீஃப் கிடைக்கும் சோ இது ஒரு வகையான மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னா அவன் கனவு காணும் பொழுது அவனுடைய பிரச்சனை அவனையே தன்னை தன்னையே தான் பாத்துக்கிறான் அந்த கனவுல அதே போல தன்னுடைய நண்பர்களை பார்க்கறான் தன்னுடைய புஸ்தகத்தை பார்க்கறான் தன்னுடைய எக்ஸாம் பார்க்கறான் தன்னுடைய காலேஜுக்குள்ள போறான் பஸ்ஸ பாக்குறேன் எல்லாமே உண்மையா தெரியுது எல்லா பிரச்சனையும் அவனுக்கு உண்மையா தெரியுது உண்மையில அவனுக்கு வந்து உடலெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது எல்லாமே உண்மையா தெரியுது தூக்கத்துல கனவுல நமக்கும் இது நிறைய முறை அனுபவிச்சு இருக்கும் கனவுல இருக்கும்போது எல்லாம் உண்மையாவே தெரியும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சோம் அப்படின்னா போதும் ஒரு ஒரு க்ஷண்தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் ஒரு செகண்ட்ல ஓடி போயிடும் அதாவது கனவுல இருந்த பிரச்சனைகள் பெரிய ரிலீஃப் கிடைக்கும் பெரிய ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா இந்த ரிலீஃப் எப்படி கிடைச்சது வெறுமனே தன்னுடைய உண்மையான அடையாளத்தை புரிஞ்சு கொண்டதுனால வேற ஒண்ணும் கிடையாது தன்னை வேற ஒரு அடையாளப்படுத்தி கொண்டு வேற ஒரு இடத்துல வாழ்ந்து விட்டு வேற ஒரு பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு வாழும் வரைக்கும் அந்த பிரச்சனை உண்மையா மாதிரியே தோணும் எப்ப தன்னுடைய உண்மையான அடையாளத்தை புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு கஷணத்துல அவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும் இல்ல சுகமாவே இருக்கட்டுமே கனவுல ஒருத்தன் சுகம் அடையறதாவே இருக்கட்டும் அந்த சுகத்தினால என்ன பிரயோஜனம் கனவுல ஒருத்தன் நல்ல நல்லா சாப்பிடுறான் நல்லா அனுபவிக்கிறான் இருந்தாலுமே கூட எந்திரிச்சுன்னா அதெல்லாம் போயிடுமே அதனால கனவுல பார்க்கக்கூடிய சுகமோ கனவுல பார்க்கக்கூடிய துக்கமோ ஒருத்தனுக்கு பிரயோஜனம் கிடையாது எப்போ ஒருத்தன் முளிச்சுட்டு இருக்கானோ அதுதான் பிரயோஜனம் அது அவனுக்கு பெரிய ரிலீஃப கொடுக்கும் அது போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயத்த வாங்கி வச்சு நம்ம என்ன பண்றோம் நிறைய விதமான கனவு காண மாதிரி என்ன பண்றது இந்த ஆத்மாவானது இந்த உடம்புக்குள்ள உட்காந்துட்டு பல்வேறு விதமான கனவு கண்டுட்டு இருக்கு பல்வேறு விதமான உடல்கள்ல பல்வேறு விதமான கனவு கண்டுட்டு இருக்கு நான் ஆண் நான் இந்தியன் நான் தமிழன் நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் எனக்கு இந்த வேலை இருக்கு எனக்கு இந்த பொறுப்பு இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு கனவு கண்டுட்டுருக்கு இந்த ஆத்மா இதெல்லாம் ஒண்ணு மாதிரியே இருக்கு இந்த ஆத்மா எப்ப இந்த உடல்லிருந்து வெளியில வருதோ அப்ப இந்த ஆத்மாவுக்கு புரிய ஆரம்பிக்கும் உண்மையில எனக்கும் இந்த உடலுக்கும் கீழே கிடக்குது இல்லையா செத்து போய் கிடக்குது இல்லையா என்னுடைய உடல் அந்த உடலுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமே இல்லையே நான் என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இந்த உடல்ல உட்காந்து இந்த உடலை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இந்த உடல் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை நினைச்சு கஷ்டப்பட்டு இருந்தேன் பட் உண்மையில எனக்கும் இந்த உடலுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யோசிக்க ஆரம்பிக்குவான் இறந்து இறந்து போன பின்னாடி பட் இறந்து போன பின்னாடி யோசிச்சு என்ன பிரயோஜனம் சோ அதனால தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை எழுப்புறதுனாலயே எப்படி ஒருத்தன் கனவுல கண்டு இருக்கும்போது அவனை எழுப்பினா அவனுடைய பிரச்சனை எல்லாம் ஒரு ஒரு நொடியில தீந்து போயிடுதோ அதே போல பொய்யான ஒரு அடையாளத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆத்மாவை தன்னுடைய உண்மையான அடையாளத்தை தெரிந்துக்கிறதுனால மட்டுமே அவன் என்ன பண்றான் உண்மையான திருப்தி அடைகிறான் உண்மையானமே மோட்சத்தை அடைகிறான் மோட்சம் அப்படின்னா தனியான ஒரு விஷயம்லாம் கிடையாது மோட்சம் அப்படின்னு நம்ம இறந்த பின்னாடி அங்க போறதுக்கு பேர் மோட்சம் கிடையாது மோட்சம் அப்படின்னா என்னது முக்தி ஹித்வா ரூபம் ஸ்வரூபேன விவஸ்திஹி இதான் மோட்சம் மோக்ஷத்துக்கான டெபினிஷன் முக்திர் ஹித்வா அந்யதா ரூபம் ஸ்வரூப்பேன விவஸ்திதி அந்நதா ரூபம் அப்படின்னா நம்முடைய வெவ்வேறு விதமான அடையாளங்கள் ஸ்வரூப்பேன நம்முடைய உண்மையான ரூபத்தில் விவஸ்திஹி இருப்பதுதான் உண்மையான முக்தி வேற ஒன்னும் விஷயம் கிடையாது சோ இதுதான் நம்மளுக்கு பகவத்கீதை சொல்ல வருது பகவத்கீதையானது நாம் யார் நம்மை பழைத்து நம்மை காத்து நம்மை கண்ட்ரோல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பகவான் யார் இந்த பிரகிருதி என்னது நம்முடைய கர்மம் அப்படின்னா என்னது காலம் அப்படின்னா என்னது இந்த விஷயங்களை சொல்றதுக்கு தான் நம்மளுக்கு பகவத்கீதை வந்திருக்கு நம்ம வெறுமனை இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பகவத்கீதையோட இன்ட்ரோடக்ஷனா பண்ணிருக்கோம் இன்னொம்ப்கீதையுடையே போக கிடையாது அதனால பகவத்கீதையுடைய விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் குறிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா கிருஷ்ணரே பகவத்கீதையின் நன்றி சொல்ற நான் நன்றி சொல்ல கிருஷ்ணரே சொல்றாரு யார் ஒருத்தர் இந்த பகவத்கீதையை கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்றானோ அவனை கிருஷ்ணர் பாராட்டுறார் என்ன சொல்றாரு மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித் எததி சித்தையே எததாம் அபி சித்தானாம் கஷ்டின்மாம் பேத்தி தத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த உலகத்துல ஜீவாத்மாக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிர்வாளிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணிரங்காத வாழிகள் இருக்கு மனித இனம் அப்படின்னு ரொம்ப கம்மி தான் உயிர்வாளிகள் நிறைய இருக்கு அதுல மனித இனம் ரொம்ப ரொம்ப கம்மியான இனம் தான் அந்த மனுஷ ஜென்மத்திலேயே பல கோடி விதமான மனிதர்கள்ல யாராவது ஒரு சிலர் தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன நாம் ஏன் ஏன் பிறந்திருக்கும் நம்ம இறந்த பின்னாடி எங்க போறோம் ஏன் வாழ்க்கையில துன்பப்படுறோம் இதுக்கான தீர்வு என்னது நம்மை படைத்த ஒரு கடவுள் இருக்காரா இருந்தாருன்னா அவர் ஏன் இந்த உலகத்தை என்ன படைச்சிருக்காரு ஏன் கடவுளுக்கு பிரச்சனையை கொடுக்கறாரு இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி விடுபடுறது இந்த கேள்விகள்லாம் அந்த ஒரு சில மனிதர்கள் தான் வருமா அப்படி கேள்வி உடைய மனிதர்கள் கிட்டார யாராவது ஒரு சில ஒரு சிலர் தான் என்ன பண்ணுவாங்க வேதம் பக்கத்துல வருவாங்க நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு வருவாங்க அப்படி சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள்ல யாராவது ஒரு சிலர் தான் கிருஷ்ணர் கிட்ட வருவாங்களாம் கிருஷ்ணர் வழிபடலாம்னு சொல்லி வருவாங்களாம் அப்படி கிருஷ்ணரை வழிபடக்கூடிய மக்களே நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு கிருஷ்ணர் தெரியுங்க நாங்களும் கிருஷ்ணர் வழிபடுறாங்க நாங்களும் வந்து இந்தவங்க அவங்கதான் நாங்களும் கிருஷ்ணர் தான் எங்களுக்கு கிருஷ்ணர் தான் குலசாமி நிறைய பேர் சொல்றது உண்டு எங்களுக்கு கிருஷ்ணர் தான் இஷ்ட தெய்வம் எங்களுக்கு அவங்கதான் குலதெய்வம் எங்க வீட்டு தெய்வம் தான் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றது உண்டு சோ அப்படி கிருஷ்ணரை வணங்கக்கூடிய பல்வேறு விதமான மனிதர்களையும் யாராவது ஒரு சிலர் தான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க கிருஷ்ணரை வழிபடுறது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது கிருஷ்ணர் எப்படி வழிபட சொன்னாரோ அப்படி வழிபடுறதா முக்கியம் அதுதான் உண்மையான வழிபாடு நான் பாட்டு என்னுடைய கற்பனையில நானும் கிருஷ்ணரை வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி வழிபட்டு இருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் வழிபாடு கிடையாது கிருஷ்ணர் தன்னை எப்படி வழிபட சொல்லுகிறாரோ அப்படி வழிபடுறதுதான் உண்மையான வழிபாடு நம்மளுக்கு பக்தி அப்படிங்கறது விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் தெரியாம இருக்கு பக்தி அப்படின்னா என்னது கிருஷ்ண பக்தி பண்றோம் கிருஷ்ணருக்கு பக்தி பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ பக்தின்னா என்னது அன்பு பதி பக்தி குரு பக்தி தேசபக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் தேசபக்தினா என்னது தேசத்து மேல அன்பு குரு பக்தின்னு என்னது குரு மேல இருக்கக்கூடிய அன்பு பதி பக்தின்னா என்னது பதியின் மேல இருக்கக்கூடிய அன்பு சோ ஒரு பதி பக்தி ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மேல் அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது வெறுமனே நான் உங்க மேல் அன்பு வச்சிருக்கேங்க நைட்டு சமைக்க வச்சிருக்கியா நான் உங்க மேல் ரொம்ப அன்பு வச்சிருக்கேங்க அதெல்லாம் இருக்கட்டுமா நைட் ஏதாவது சமைச்ச எச்சரிக்கையா சாப்பிடுறதுக்கு இல்லங்க நான் உங்க ரொம்ப அன்பு வச்சிருக்கேங்க சரிம்மா ஏதாவது சமைச்ச எச்சரிக்கையா சாப்பிடுறதுக்கு இல்லங்க நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் ஒரு பிரயோஜனம் கிடையாது சோ அன்பு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் அவரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய காரியங்களே என்ன சொல்றோம் அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கிருஷ்ணபக்தி அப்படின்னு என்னது கிருஷ்ணர் என்ன விஷயங்களை சொல்லி இருக்காரோ எதை செஞ்சா அவருக்கு திருப்தி ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இருக்காரோ அதை செய்யறதுக்கு பேர் தான் கிருஷ்ணபக்தி சோ கிருஷ்ணருக்கு எது திருப்தி கொடுக்கும் கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும் கிருஷ்ணரை எப்படி ஒருத்தர் முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாரு கிருஷ்ணர் தானாகவே பேசக்கூடிய இந்த விஷயம்தான் பகவத்கீதை சோ பகவத் கீதை அப்படின்னா பாடல்கள் பகவத் அப்படின்னா பகவான் பகவான் தன்னை பற்றியும் தன்னை எவ்வாறு வழிபட வேண்டும் என்ற விஷயத்தை பற்றியும் தன்னை எவ்வாறு வந்து அடைவது என்பதை விஷயத்தை பற்றியும் சொல்லக்கூடிய இந்த மகா கிரந்தம் தான் இதை நம்ம என்ன சொல்றோம் பகவத்கீதை அப்படின்னு சொல்லி சொல்றோம் பகவத்கீதைக்கு பல்வேறு விதமான ஆச்சாரங்கள் எல்லாம் பண்றாங்க வியாக்கியானம் கொடுத்திருக்காங்க சங்கரர் முதலாக நிறைய ஆச்சாரங்கள் எல்லாம் பண்றாங்க வியாக்கியானம் கொடுத்திருக்காங்க பட் நம்ம இந்த பகவத்கீதையினுடைய ம ஓவர்வியில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா குறிப்பாக ஷீல பிரபாதனுடைய இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியாக ஷீல பிரபாதனுடைய வியாக்கியத்தை எடுத்துப்போம் அதுக்கு மேல இந்த கவுடி சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பலதேவ் வித்யபூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியனுடைய வியாக்கியானத்தை எடுத்துக்கும் அதுக்கு மேல ராமானுஜா ஆச்சாரியருடையதும் அதுக்கப்புறம் வேதாந்த தேசிகர் யாமனாச்சாரியர் அதுக்கு மேல மத்வாச்சாரியர் இது போதும் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் கொடுத்த ஆச்சாரிகள் அப்படின்னு பாத்தோம்னா இருநூறுக்கு மேல இருக்காங்க பட் குறிப்பா முக்கியமா நம்ம ஒரு வியாக்கியானம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய வியாக்கியான எடுத்து பார்க்கலாம் சோ நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறது கிடையாது எல்லாரும் என்ன முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்களோ அந்த மைய கருத்துக்களை மட்டும் நம்ம பார்க்க முயற்சி பண்ணலாம் சோ அதுல குறிப்பா யாமனாச்சாரியத்தனுடைய கீர்த்தாத்த சங்கிரகம் அப்படிங்கிற தன்னுடைய கிரந்தத்துல இந்த பகவத்கீதையுடைய சாரத்தை என்ன பண்றாரு வெறும் ஒரே ஒரு ஷோகத்துல சொல்லிக் கொடுக்குறாரு சொல்லி நம்ம முதல் அத்தியாயத்துக்கு போக ஆரம்பிக்கலாம் என்ன சொல்றா சுவதர்மான வைராகிய பக்தியேவ கோச்சரக சொல்றார் ஸ்வதர்ம ஞான வைராகிய தன்னுடைய தர்மத்தை செய்து கொண்டு ஞானத்தை தன்னுடைய சுதர்மத்தை செய்து கொண்டு அதன் மூலமாக ஞானத்தை வளர்த்து அதனால் பக்தி வளர்ந்து அந்த பக்தியினால் மட்டுமே அடையப்படக்கூடிய அந்த கிருஷ்ணரை பற்றி நன்கு உபதேசிப்பது இந்த பகவத்கீதை சுதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி ஏவ கோச்சரக நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரை சமீரித்தக அந்த நாராயணனாக சொல்லப்படக்கூடிய அந்த கிருஷ்ணரே பரபிரம்மம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பகவத்கீதையானது சமீரித்தக நன்கு விளக்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார் அதனால இங்க வந்திருக்க கூடிய எல்லாருக்கும் நான் வந்து முதல்ல கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை சர்ச்சைக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க எல்லாரும் பகவத்கீதையினுடைய உபன்யாசம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஆன்மீகத்துல அறிவு இருக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோ அப்படி நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அந்த ஆன்மீகத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாஸ்திரபூர்வமா புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் ஆன்மீகத்தை நம்ம என்னைக்குமே குருட்டுத்தனமாகவோ இல்ல வந்து நம்முடைய கற்பனையனாலேயும் ஆன்மீகத்தை புரிஞ்சிக்க முடியாது அப்படிப்பட்ட ஆன்மீகமானது குருட்டுத்தனமான ஆன்மீகம் அது மூட தான் நம்மளும் சொல்றோம் ஆன்மீகமானது மூட நம்பிக்கை தான் எப்படிப்பட்ட ஆன்மீக மூட நம்பிக்கை எந்த ஆன்மீகமானது எந்த ஒரு ஆன்மீக செயலானது சாஸ்திரபூர்வமாக இல்லையோ அப்படிப்பட்ட ஆன்மீகமானது குருட்டு நம்பிக்கை தான் அப்படிப்பட்ட ஆன்மீகமானது மூட நம்பிக்கை தான் அப்படிப்பட்ட ஆன்மீகத்தினால ஒருத்தருக்கும் பிரயோஜனம் கிடையாது ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பாஞ்சராத்திரிக்கு விதிம் வினா ஐகாந்திக்கு ஹரேர் பக்தேர் உத்பாதாய கல்பத்தை அப்படின்னு சொல்லி சொல்ற எந்த ஒரு ஆன்மீகமானது ஸ்ருதியையும் ஸ்மிருதியையும் புராண இத்திகாசங்களை சார்ந்ததாக இல்லையோ நம்முடைய தான் தோன்றித்தனமா ஆன்மீகம் அப்படின்ற காரியங்களை பண்ண ஆரம்பிக்கிறோமோ வெறும் உட்பாதா ஏவ கல்பத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படிப்பட்ட ஆன்மீகமானது உட்பாதா அப்படின்னா வெறுமனே தொந்தரவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதுக்கு சமுதாயத்துக்கு இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஆன்மீகம் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் நிறைய குருட்டு நம்பிக்கை குருட்டுத்தனமான ஒரு சில காரியங்களை பண்றதுனால தான் உண்மையாலுமே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பும் ஆன்மீகவாதிக மேல இருக்கக்கூடிய மதிப்பும் ஆன்மீக கிரந்தங்கள் ஆன்மீக சாஸ்திரங்கள் மேல இருக்கக்கூடிய மதிப்பும் மக்களுக்கு போயிடுச்சு ஏன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பய செய்ய ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம் அப்படின்னா எப்படி நம்ம ஆட்டம்ஸ் தெரிஞ்சுக்கிறோமோ இல்ல கெமிக்கல் ரியாக்சன்ஸ் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல ஆன்மீகம் அப்படின்னு நம்ம வந்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அதை தாண்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கற்பனையில செஞ்சோம் அப்படின்னா அது சமுதாயத்துக்கு பிரச்சனை தான் கொடுக்கும் அதனால அந்த சாஸ்திரத்தை சாஸ்திரத்தில் மிக உயர்ந்த சாஸ்திரமா சொல்லக்கூடிய இந்த பகவத்கீதையை நீங்க எல்லாரும் கேட்க வந்திருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சோ இப்ப நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பரந்த மனப்பான்மையோட ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல்களை எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க எதையும் முதல்ல நம்ம கேட்கணும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணும் அத பணிவான விதத்துல கேள்விகளை கேட்டு அதுக்கு உன்னாட பதில பெறணும் இப்படிதான் நம்ம எதையும் கத்துக்க முடியும் எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டே இருந்தோம் அப்படின்னா ஒண்ணும் கத்துக்க போறது கிடையாது ஸ்கூல்ல நம்ம சொல்லி கொடுக்குறாங்க ஒன்னு பிளஸ் ஒன்னு ரெண்டுன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அது எப்படி ஒன்னு பிளஸ் ஒன்னு ஈக்குவல் டு மூணுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா அதை விட மூர்க்கத்தனம் எதுவும் கிடையாது அதனால எதுவும் கத்துக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கும் சோ ஆரம்ப நிலையில் இருக்கும்போது முதல்ல என்ன விஷயம் சொல்றோம் அப்படிங்கிற விஷயத்த கேட்கலாம் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் புரியாத பட்சத்துல கண்டிப்பா கேள்வி கேட்கலாம் அந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் இருக்கு பதில் இல்லாம கிடையாது அதனால உங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்விடேஷன் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் இருந்திருக்கும் யாருக்காது ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு கேள்விகள் கொடுக்கலாம் இல்லை எங்க சாட் பாக்ஸ்ல நீங்க கேள்விகள் அனுப்பலாம் நாங்கள் எல்லாத்துக்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு அதுதான் பிடிக்கும் வெறுமனே நாங்கள் பேசுறது முக்கியம் கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேள்விகளை தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய உண்மையான விருப்பம் சரி இதை சொல்லிட்டு நம்ம கீதையில பிரவேசம் பண்ணலாம் இந்த பகவத்கீதையானது மகாபாரத்துல பீஷ்ம பருவ அப்படிங்கிற ஒரு பருவத்துல இருக்கு இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா சஞ்சயன் சஞ்சயன் யாரு அப்படின்னா வியாசருடைய சிஷ்யன் சஞ்சயன் என்ன பண்றான் அப்படின்னா போர்க்குழந்துல திரும்பி வரான் பத்து நாள் போர்க்குளம் போர் முடிஞ்சிருச்சு பீஷ்மர் அடிபட்டு கீழே விழுந்துட்டார் மொத்தம் மகாபாரதம் ஆனது பதினெட்டு நாள் போர் அந்த பதினெட்டு நாள் போர்ல பீஷ்மர் என்ன பண்றாரு பத்து நாள் போர் புரியறார் அவ்வளவு பெரிய பராக்கிரமம் உடையவர் அவர் அடிச்சு கீழே சாச்சிட்டாங்க சோ இந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்த பார்த்த அந்த சஞ்சயன் என்ன பண்றா இந்த விஷயத்த சொல்றதுக்காக திருதராஷ்டிர மகாராஜன் கிட்ட வர திருதராஷ் மகாராஜனுக்கு அப்பையும் என்ன பண்றார் வியாசதேவர் வர்றார் வியாசதேவர் தான் திருதராஷனுடைய அப்பா சோ வியாசதேவர் சொல்றார் திருதராஷன் கிட்ட அப்பா நான் உனக்கு கண்ணு வேணா கொடுக்குறேன் நீ என்ன பண்ண போர்க்களத்துல என்ன நடக்குதோ அந்த விஷயத்த நீ பாத்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் கண்ணை கொடுக்கலன்னு சொல்லி சொல்றார் அங்க திருதராஷன் சொல்றாரு இல்ல எனக்கு கண்ணு வேண்டாம் எனக்கு காதால கேட்டா போதும் என்ன அந்த போர்ல நடக்கக்கூடிய அந்த கோரமான விஷயங்களை என்னால பார்த்து சகிக்க முடியாது என்னுடைய மக்கள் மாண்டு விழுவதை என்னால பார்த்து சகிக்க முடியாது நான் காதல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க திருதராஷன் சொல்றான் வியாசர் சரி என்னுடைய சிஷ்யன் இருக்கான் சஞ்சயன் அந்த சஞ்சயனுக்கு நான் ஞான திருஷ்டியை கொடுக்குறேன் அந்த ஞான திருஷ்டி மூலியமா என்ன பண்ணுவான் சஞ்சயன் உனக்கு அந்த போர்க்களத்துல என்ன விஷயங்கள் நடக்குதோ அந்த விஷயங்கள்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறார் சஞ்சயனும் அதே மாதிரி அங்க போர்க்களத்துல இருக்கான் பத்து நாள் போர்ல இருக்கிறான் போர்ல பீஷ்மர் அடி அடிபட்டு கீழே விழுந்துட்டார் விழுந்த பின்னாடி சஞ்சயன் ஓடி வரான் ஓடி வந்து தன்னுடைய ராஜா கிட்ட மகாராஜா கிட்ட கீழ்த நமஸ்காரம் அப்படின்ட்டு சொல்றான் நான் தான் சஞ்சயன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் திருதராஷன் ரொம்ப படபடிச்சு போய் கேட்கிறான் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறான் என்ன ஆச்சு சொல்லி போது அங்க மாதிரி பீஷ்மர் இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரில்லாத ஒரு நபர் ஒரு வீரர் பீஷ்மரை போல ஒரு வீரர் இந்த உலகத்துல பார்த்தது கிடையாது இமயமலம் போல எப்படி இருப்பாராம் ரொம்ப உயர்ந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாராம் அதே போல பெரிய சமுத்திரம் போல கம்பீரமா இருப்பாராம் அவரை வெல்வதற்கு ஆள் இல்லாம அந்த ஒரு வயசுலயும் நாளும் எப்படி இருந்தாரு அப்படின்னா ஒரு சிங்கம் வெளியில வந்துச்சு அப்படின்னா எப்படி மானும் முயலும் எல்லாம் ஓடி போகும் அந்த மாதிரி பீஷ்மர் அங்க போர்க்களத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குருக்ஷேத்த இருக்கக்கூடிய பாண்டவர்கள் சேனை என்னதான் எல்லாம் பிச்சுட்டு ஓடி போயிருவாங்களாம் அப்படி பீஷ்மருடைய பராக்கிரமம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் படிச்சா புரியும் மகாபாரதத்துல அப்படி பீஷ்மருடைய பராக்கிரமத்தை வர்ணிச்சிருக்காங்க சோ அப்படிப்பட்ட பீஷ்மர் கீழே விழுந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டவனே திருதராஷன் ரொம்ப வருத்தப்படுறான் எப்படி பீஷ்மரை போய் கொண்டிருக்க முடியும் பீஷ்மரை கொள்றதுக்கு யார் ஆள் இருக்காங்க ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் உனக்கு புரியல சோ என்ன பண்றான் சஞ்சயன் கிட்ட ஆஹ் திருதராஷன் கேக்குறான் சரி அந்த பீஷ்மரை எப்படி கொன்னாரு எனக்கு முதல் நாள் போர்ல இருந்து என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடு நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷன் கேட்கிறேன் சஞ்சயன் பேச ஆரம்பிக்கிறான் சோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்றோம் மகாபாரதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சஞ்சயன் வந்து என்ன பண்றான் பத்து நாள் போர் முடிஞ்சு முன்னாடி நடந்த விஷயத்த என்ன பண்றா பத்து நாள் போருக்கு முன்னாடி நடந்த விஷயத்த என்ன பண்றா அதை அப்படியே ஞாபகம் வச்சு அதை அப்படியே என்ன பண்றான் தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்த்து அந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறான் சோ இந்த பகவத்கீதையானது சஞ்சயன் பேசி அர்ஜுனன் கே துருதராசன் கேட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த விஷயத்த வியாசன் என்ன பண்ணிருக்காரு நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காரு அதனால முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வியாசருக்கு என்னைக்குமே நன்றியோட இருக்கணும் ஏன்னா வியாசர் அப் வியாசர் யார் அப்படின்னா வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது வியாசர் யார் அப்படின்னா சாக்ஷாத் கிருஷ்ணர் தான் அவரும் ஒரு கிருஷ்ணர் லீலைகளை செய்வார் இன்னொரு கிருஷ்ணர் அந்த லீலைகளை உட்காந்து எழுதி வைப்பார் ஏன்னா வியாசர் அப்படிங்கிற ஒருத்தர் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு எந்த சாஸ்திரமும் கிடைக்க போறது கிடையாது சோ அதே கிருஷ்ணர் தான் என்ன பண்றாரு வியாச ரூபத்துல வந்து நமக்கு எல்லா விதமான வேதங்களையும் தொகுத்து கொடுத்து பதினெட்டு புராணங்களை கொடுத்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய இதிகாசமா இருக்கு சொல்லக்கூடிய மகாபாரதம் அப்படிங்கிற பஞ்சமோ வேதஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சாவது வேதமான மகாபாரத்தை கொடுத்திருக்காரு மகாபாரதத்துல மொத்தம் நமக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு இன்னைக்கு ஒரு மனிதனால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அவ்வளவு ஸ்லோகங்களை படிக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு மேல எழுதுறது அப்படிங்கிற ரெண்டாவது பட்சம் ஸோ அப்படி ஒரு பெரிய கிரந்தத்தை கொடுத்த அந்த வியாசம் என்ன பண்ணிருக்க நம்மளுக்கு பகவத்கீதையும் கொடுத்திருக்கார் இந்த பகவத்கீதையானது பீஷ்ம பருவால இருபத்தஞ்சாவது அத்தியாயத்துல ஆரம்பிச்சு நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் வரைக்கும் வரக்கூடியதுதான் இந்த மா இந்த பகவத்கீதை சோ பகவத்கீதை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தான் நம்மளுக்கு மகாபாரதம் முழுக்க ஏன்னா அந்த பகவத்கீதையை கொடுத்த வியாசதேவா என்ன பண்ணிருக்க நம்மளுக்கு மகாபாரதையும் கொடுத்திருக்கா சோ மகாபாரதம் அப்படிங்கிறது பஞ்சம வேதான்னு சொல்லி சொல்றாங்க அஞ்சாவது வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த வேதத்துல வந்து வரக்கூடியதுதான் பகவத்கீத்தை இந்த பகவத்கீதையில நம்மளுக்கு மொத்தம் ஏழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கு பதினெட்டு அத்தியாயங்கள் ஏழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கு இதுல கிருஷ்ணர் அறநூத்தி இருபது ஸ்லோகங்கள் பேசியிருக்கார் அர்ஜுனன் ஐம்பத்தி ஏழு பேசியிருக்கார் திருதராஷன் ஒரே ஒரு ஸ்லோகத்தை பேசியிருக்கார் மற்ற ஸ்லோகம் எல்லாத்தையுமே நம்மளுக்கு சஞ்சயன் பேசியிருக்கார் அது எத்தனை ஸ்லோகம் அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த விஷயத்துல நம்ம முதல் அத்தியாயத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் முதல் அத்தியாயம் அப்படிங்க என்னது அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அர்ஜுனனுடைய கவலையை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் ஒரு யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அர்ஜுனுடைய கவலைய போய் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் இருக்கு அது அர்ஜுனுடைய கவலையை மட்டும் சொல்ல கிடையாது நம்முடைய கவலையும் சேர்த்து சொல்லுது ஏன்னா முதல்ல ஒரு பிரச்சனைக்கு கேள்வி வந்தாதான் பதிலே கிடைக்கும் கேள்வியெல்லாம் பதில் கிடைக்க போறது கிடையாது சோ எப்ப கேள்வி இருக்கோ எப்ப நம்மளுக்கு பிரச்சனை இருக்கோ நம்ம அப்பதான் என்ன பண்ணுவோம் கிருஷ்ணான்னு ஓடி வருவோம் இல்லையா அது வரைக்கும் ஓடி வர மாட்டோம் என்ன தேவை கேள்வி அப்படிங்கற தேவை அந்த கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாத வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடவுளே தேடி வரும் கிருஷ்ணரே சொல்றாரு சதுர்விதா பஜன் தேமாம் ஜனாசுருதினோ அர்ஜுனோ ஆர்த்தோ ஜிசோ அர்த்தார்த்தி கானேச்ச பரதரிஷபா அப்படின்னு சொல்லி சொல்றாரு திரௌபதியை கூட ஒரு பிரச்சனை வந்தாதான் கிருஷ்ணரை கூப்பிட்ட பரஷித் மகாராஜமே கூட அந்த அவருக்கு ஒரு சாபம் கிடைச்சு ஏழு நாள் இறக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு உடனே உட்காந்து பாகவதம் கேட்க வரார் அது வரைக்கும் அவர் கிருஷ்ண பக்தரா தான் இருந்தார் ஆனா பாகவதம் கேட்கணும் அப்படின்னு யோசிக்கல அதே போலதான் தன்னுடைய பிரச்சனை அப்படின்னு ஒரு வரும்போது என்ன பண்றான் ஒருத்தன் கடவுளே அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறோம் அது வரைக்கும் அவனுக்கு கடவுளை பத்தி தேவை கிடையாது நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் எதற்கு கடவுள் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் ஆனா என்னையும் மீறி ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி தான் என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்திட்டு இருக்கு அந்த சக்தி கிட்ட நான் போய் சரணாகதி அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்ப ஒருத்த புரிஞ்சுக்கிறானோ அப்பதான் கடவுள் கிட்ட வர சோ அப்படி நம்முடைய நிலையை பத்தி சொல்லி கொடுக்கக்கூடியதுதான் இந்த முதல் அத்தியாயம் சோ இது நம்முடைய நிலையை பத்தி சொல்லக்கூடியதான் அர்ஜுன விஷாத யோகம் சோ இது முதல் ஸ்லோகம் தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே சம வேதாயுதவ மாம காஷ்பாண்ட வாஷ்சைவ கிம எல்லா ஸ்லோகத்தையும் பாக்க போறது கிடையாது முக்கியமான ஸ்லோகத்துடைய அர்த்தங்களை மட்டும் பார்த்துட்டு போயிடும் பட் பஸ்ட் ஸ்லோகம் அப்படிங்கறதுனால நம்ம ஸ்லோகம் பார்க்கலாம் தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே இந்த மிகப்பெரிய கிரந்தமானது தர்ம அப்படின்ற வார்த்தையோட ஆரம்பிச்சிருக்கு எந்த ஒரு சாஸ்திரமே ஒரு மங்களகரமான வார்த்தையோட ஆரம்பிக்கணும் இந்த சாஸ்திரமானது தர்ம அப்படின்ற வார்த்தையோட ஆரம்பிச்சிருக்கு ஸோ தர்மத்தை பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திரமா இருக்கிறதுனால இதுக்கு பேரு தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தர்ம கஷேத்ரே அப்படின்னு ஆரம்பிக்கணும் சரி இந்த தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன இந்த முதல் ஸ்லோகத்தை யார் பேசுறாங்க அப்படின்னா திருதராஷ் மகாராஜர் பேசுறார் சஞ்சயன் கிட்ட கேக்குறார் தர்மக்ஷேத்ரே சமவேதா சமவேதாயுசவ மாமகா பாண்டவா கிம குருவத சஞ்சய ஏ சஞ்சயனே போர்புரி எண்ணம் கொண்டு என்னுடைய மகன்களும் பாண்டுவின் புதர்வுகளும் ஒன்றிணைந்தார்களே அந்த குருக்ஷேத்திரமான தர்ம அங்கே என்ன செய்தார்கள் அப்படின்ற விஷயத்த கேக்குறார் இதுக்கு நிறைய விதமான அர்த்தங்களை சொல்லி கொடுக்குறாங்க தர்ம கட்சேரம் அப்படிங்கிற விஷயத்த பொதுவா நம்ம சண்டைக்கு போயிட்டோம் சண்டைக்கு போய் சேர்ந்துட்டாங்க சண்டைக்கு போன பின்னாடி அங்க என்ன பண்ணுவாங்க சண்டை தான் போட போறாங்க சாப்பாடுக்கு போய் உட்காந்துட்டான் விருந்துக்கு உட்காந்து என்ன பண்ணாங்க சாப்பிட தான் போறாங்க இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து சண்டைக்கு போய் உக்காந்துட்டாங்க என்ன பண்றாங்க சண்டை போட போய் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க என்ன பண்றாங்க அப்படின்ற கேள்வியே ரொம்ப தப்பான கேள்வி அங்க தப்பான கேள்வி கேட்கல அவன் சரியாக தான் கேட்டுருக்கான் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் என்ன கேக்குறாரு தர்ம கஷேத்திரமான தர்மத்தை அதிகமாக செஞ்ச அந்த இடமான ஏன்னா தர்ம கஷேத்திரம் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ராஜா குரு அப்படின்ற ஒரு ராஜா இருந்தாரு அந்த குரு ராஜா என்ன பண்றாரு அந்த தர்ம கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குருக்ஷேத்திரத்துல நிறைய தபசியங்களை செஞ்சு யஜ்யங்களை செஞ்சு இந்திரனை வந்து திருப்தி செஞ்சு இந்த குருக்ஷேத்திரத்துல எந்த ஒரு கத்திரியனோ இல்ல எந்த ஒரு ஆத்மாவோ தன்னுடைய உயிரை விட்டான் அப்படின்னா அவன் நேரடியா சொர்க்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கி வச்சிருக்கோம் அதனால அதுக்கு பேர் தர்மக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது குருக்ஷேத்திரத்தை தர்ம அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது மட்டும் இல்லாம பரசுராமர் பகவானுடைய அவதாரமாகிய பரசுராமர் என்ன பண்றாரு ஈரேழு இருபத்தோரு தலைமுறை எல்லா விதமான கத்திரியர்களையும் ஒழிச்சு அந்த கத்திரியர்களுடைய ரத்தத்தினால அங்க ஒரு குலத்தை குலத்தை ஏற்பாடு பண்ணாரு ஒரு புனிதமான ஒரு குலத்தை ஏற்பாடு பண்ணாரு சமந்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்க குருக்ஷேத்திரம் போனீங்க அப்படின்னா அந்த குருக்ஷேத்திரத்துல அந்த பஞ்சகம் அந்த அந்த குளம் இருக்கு ரத்தமா இருக்கா தான் இருக்கும் பட் சொல்ற அந்த பரசுராமனால உருவாக்கப்பட்ட அந்த அந்த குளத்துக்கு பேரு சவந்த பஞ்சகம் சொல்லி பல்வேறு விதமான சிறப்பு தன்மைகளை வந்து அந்த குருக்ஷேத்திரத்துல தர்ம கஷேத்திரத்துல இவங்க கூடியிருக்காங்களே ஒருவேளை இப்படிப்பட்ட நல்ல இடத்துல கூடினாங்களே என்னுடைய பசங்க ஏதாவது புத்தி மாறிட்டாங்களா ஏன்னா நல்ல இடத்துக்கு போனா நம்மளுக்கே நல்ல புத்தி வர ஆரம்பிச்சிடும் நம்மளே திடீர்னு கோயிலுக்கு போனோன்னா திருப்பதிக்கு போயிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம் இது வரைக்கும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லாம என்ன பண்ணும் திடீர்னு எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா ஒரு சில இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்தினுடைய தாக்கத்தினால நம்மளுடைய மனசு மாற ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி தர்மமே அதிகமா செய்யப்பட்ட அந்த தர்ம கஷேத்திரத்துக்கு போன பின்னாடி என்னுடைய பசங்க ஏதாவது மாறிட்டாங்களா போற விட்டுட்டாங்களோ சண்டை சண்டை போடுறத விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு உண்மையில அவனுக்கு போர் செய்யணும் அப்படிங்கிற ஆசைதான் போரை வந்து அவன் வந்து விட விடணும் அப்படின்ற ஆசையே கிடையாது போர் செய்யணும் அப்படின்ற ஆசை நம்ம பசங்க ஏதாவது புத்தி மாறிட்டாங்களா அப்படின்ற பயமா அப்படியும் பாக்கலாம் இல்லை இன்னொரு விதமா பாக்கலாம் எப்படின்னா என்னுடைய பசங்க எப்படி இருந்தாலும் எங்க போனாலும் அவங்க புத்தி மாற போறது கிடையாது ஆனா இந்த பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்ப ரொம்ப நியாயஸ்தர்கள் ரொம்ப தர்மத்தை கடைபிடிக்க கூடியவர்கள் சோ வந்துட்டு எதுக்குப்பா என் கூட சண்டை போடணும் சண்டை போட்டு நம்ம ஏன் இந்த போரை போய் நம்ம பெருசாக்கணும் அதனால அவங்க இன்னும் அவங்களுடைய தர்மத்தை இன்னும் தர்மத்தை அதிகப்படுத்திக்கிட்டு போற வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இது வரைக்கும் பதிமூணு வருஷம் நம்ம காட்டுல இருந்துட்டோம் இப்பயும் காட்டுலயே நம்ம கடந்து போயிடலாம் இனிமேல் அவளுக்கு போற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போற விட்டுட்டு அவங்க காட்டுக்கே போயிட்டாங்களா அப்படிங்கிற ஆர்வத்துல கேக்குறான் சோ இதுதான் அவனுடைய புத்தியை காட்டுது தர்ம கஷேத்ரி குருக்ஷேத்ரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு மாமக்காக என்னுடைய பசங்களும் அப்படின்னு சொல்லி சொல்றான் என்ன பண்றான் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா திருதராஷ்டனுக்கு அவங்க பசங்களை ஒருத்தனை கூட அவன் பார்த்தது கிடையாது துரியோதனன் கண்ணால பார்த்ததே கிடையாது தான் கேட்டிருக்கான் துரியோதனன்ற பேரை காதல கேட்டிருக்கான் துரியோதனனுடைய குரலை காதல கேட்டிருக்கான் அதுக்கே அவனுக்கு அவ்வளவு பற்றும் அவன் மேல நமக்கு எத்தனையா நடந்திருக்கு இல்லையா வெறுமனே சந்தோஷமே இல்லாத விஷயத்த நம்ம சந்தோஷம் சந்தோஷம் நினைச்சுட்டே இருக்கோம் இல்லையா காதுனால கேட்டேன் இல்லையா இந்த உலகத்துல சந்தோஷம் எங்கடா இருக்குன்னா காதனால தான் இருக்கு இல்லையா அந்த பொருளை அடைஞ்சா சந்தோஷம் இந்த பொருளை அடைஞ்சா சந்தோஷம் அங்க எடுத்தா அங்க இருந்தா சந்தோஷம் இங்க இருந்தா சந்தோஷம் இதை வாங்குனா சந்தோஷம் அதை வாங்கினா சந்தோஷம் காதுல கேட்டு 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 நம்மளும் சந்தோஷம் அடைஞ்சிட்டே இருக்கும் திருதராஷ்ன போல உண்மையில நீங்க அந்த பொருளை அடைஞ்சிங்க அப்படின்னா அங்க சந்தோஷம் இருக்காது எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நீங்க இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளா எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த ஒரு பொருளை நீங்க அடைஞ்சீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அந்த பொருளை அடைஞ்சு பாருங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காது காதுல கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும் புது செல்போன் வந்திருக்கு புது லேப்டாப் வந்திருக்கு புது சினிமா வந்திருக்கு இல்ல புது திருமணம் நடந்திருக்கு இல்ல புது வீடு கட்டியிருக்கோம் புதுசா நம்மளுக்கு வேலை கிடைச்சிருக்கு புதுசா கார் வாங்கியிருக்கோம் எல்லாம் புதுசா கேட்கும் போது எனக்கு இது கிடைக்க போகுது எனக்கு இது கிடைக்க போகுது நான் சந்தோஷமா இருக்க போறேன் நான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு காதுல கேட்டு கேட்டே ஒருத்த சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கான் அதை கிடைச்ச பின்னாடி சந்தோஷம் அடைய போறது கிடையாது குருட்டுத்தனமான சந்தோஷம் காதுல தான் சந்தோஷம் இருக்கு சோ இங்க என்ன பண்றான் திரு திருதராஷ்டன் வெறுமனே காதுனால கேட்டு அவனுக்கு என்ன ஆயிடுச்சான் அவ்வளவு பட்டுதான் அடிச்சான் அவன் கேட்டுட்டு இருக்கான் என்ன ஆச்சின்னு சொல்லி கேட்கிறான் சோ கேட்ட பின்னாடி அங்க சஞ்சயன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான் அவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு சஞ்சயனுக்கு புரியுது திருதராஷ்டன் என்ன கேட்கிறான் அப்படிங்கிற விஷயம் புரியுது திருதராஷ்டனுக்கு கேள்வி என்ன அப்படின்னா அங்க போய் சேர்ந்துட்டாங்களே அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத சொல்லி கேட்கிறான் இன்னொரு விஷயமா பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பீஷ்மர் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்துக்கு கேள்விப்பட்டான் சோ கேள்விப்பட்டதுனால அந்த பீஷ்மர் எப்படி கொண்டாங்க இவங்க ஏன்னா பீஷ்மர் யாராலையும் கொல்ல முடியாது அந்த பீஷ்மர் எப்படி இறந்தார் அந்த விஷயம் எனக்கு சொல்லு கிம கூறுவதை என்ன பண்ணு என்ன என்னோட பீஷ்மரை கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லு அப்படிங்கிற ஒரு அர்த்தமாவும் இதை நம்ம பார்க்கலாம் இப்படி நம்ம ஒரு ஸ்லோகத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அநேகமான அர்த்தங்களை பார்க்கலாம் பகவத்கீதைக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் ஏன்னா பகவத்கீதைய ஒரு ஸ்லோகத்துக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு இது ஒரு ஸ்லோ இது ஒரு அர்த்தம் மட்டும் சொல்லியிருக்கேன் இன்னும் இதுக்கு இருபது இருபத்தஞ்சு அர்த்தங்களை கூட சொல்லலாம் ஒரு ஸ்லோகத்துக்கு பட் நம்ம அவ்வளோ விஷயத்தையும் பார்க்க போறது கிடையாது அதனால ரொம்ப வேகமா போகலாம் சோ இங்க வந்து என்ன பண்றான் துரியோதனன் இந்த போர்க்களத்தை நடக்கூடிய விஷயத்தான் சஞ்சயன் வந்து பேசிட்டு இருக்கான் துரதாச்சியம் சொல்ல ஆரம்பிக்கிறான் என்ன ஆச்சு துரியோதனன் குருவான துரோணாச்சார கிட்ட போறான் துரோணாச்சரிய கிட்ட போயிட்டு காட்டுறான் பாரு உங்களுடைய சிஷ்யன் யாரு திருஷ்ட தும்னன் அவன் எப்படி படைகள் எல்லாம் அனுபவிச்சு வச்சிருக்கான் பாரு திருஷ்ட தும்மன் யாரு அப்படின்னா துருபதனுடைய பையன் துருபத புத்திரேன தீமதா அப்படின்னு சொல்லி சொல்வார் துருபத புத்திரேன உன்னுடைய சிஷ்யன் துருபதன் துருபதனுடைய பையன் திருஷ்டதி அவன் எப்படி பாரு எப்படி பண்ணிருக்கான் திருஷ்டதினன் யாரு அப்படின்னா துரியோ துரோணாச்சாரியரை கொல்றதுக்காகவே பிறந்திருக்க பையன்தான் திருஷ்டதினன் இந்த விஷயம் துரோணாச்சாரியருக்கும் தெரியும் அதே துரோணாச்சாரிய கிட்ட திருஷ்டதுமன் வருவான் எனக்கு வித்தியா சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு துரோணாச்சாரியர் என்ன பண்ணுவாரு தன்னை கொல்ல போகக்கூடிய நபர் இவன் தான் தெரிஞ்சிருந்தோ வில் வித்தியா சொல்லிக் கொடுப்பார் இதுதான் பிராமணனுடைய குணம் பிராமணன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம சுயநலம் இல்லாம ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு தான் பிராமணன் நம்ம சொல்லி சொல்றோம் பிராமணன் அப்படிங்கிறது பிறப்பினால கிடையாது குணத்தினால இருக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வரக்கூடிய வகுப்புகள்ல பாக்கலாம் பட் இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த துரு அந்த துரோணாச்சாரம் என்ன பண்றாரு தன்னை கொல்லக்கூடிய அந்த திரு திருஷ்டத்துமனுக்கு என்ன பண்றாரு போர்க்களை சொல்லி கொடுக்குறாரு அந்த திருஷ்டத்து என்ன பண்றான் பாண்டவர்கள் பட்சத்துல இருந்து அவன் தான் என்ன பண்றான் இப்ப சேனாபதியா இருந்து அந்த சேனையை நடத்திட்டு இருக்கானா இங்க வந்து துரியோதனை வந்து கவலைப்படுறான் பாருங்க நீங்க சொல்லி கொடுத்தீங்க இல்லையா உங்க சிஷன் உங்க சிஷப்புள்ள பாருங்க எல்லாத்தையும் அணி வச்சு நம்ம உங்களை நம்மளே அங்க வந்து கொள்றதுக்காக நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு குத்தி பேசுறான் குத்தி பேசிட்டு என்ன பண்ற இப்ப துரியோதனன் என்ன பண்றான் கொஞ்சம் பயந்துட்டான் பயந்து என்ன பண்றான்னா பேச ஆரம்பிக்கிறான் என்னுடைய படைகள்ல யாரெல்லாம் இருக்காங்க பாண்டவர்களுடைய படைகள்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களை சொல்றான் பாண்டவர்களுடைய பட்சத்தை சொல்லும் போது நிறைய பேர்களை சொல்றான் இத்தனை இத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை சொல்றான் ஆனா தன்னுடைய பேரை சொல்லும் போது தன்னுடைய போர்களை போர்ல இருக்கக்கூடிய நபர்களை பத்தி சொல்லும் போது ரொம்ப கம்மியா முடிச்சுட்டான் அவனுக்கே தெரியும் இவங்கெல்லாம் யாரும் உயிரோடு இருக்க போறது கிடையாது அப்படின்னு தெரியும் ஆனா என்ன பண்றான் ரொம்ப கம்மியான பேரை முடிச்சுட்டானு முடிச்சுட்டான் என்ன சொல்றான் உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா துரியோதனனுக்கு பதினோரு அக்ஷோகனி சைன்யம் இருக்கு அக்ஷோகனி அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோடின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவனுக்கு பதினோரு கோடி வீரர்கள் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாண்டவர்களுக்கு ஏழு தான் இருக்கு இந்த பக்கம் ஏழு கோடி பாண்டவர்களுக்கு இங்க பதினோரு கோடி இருக்கு ஆனா துரியோதன் எப்படிப்பட்டோம் அப்படின்னா லோபி லோபி அப்படின்னா இருந்தாலும் போதாதுன்னு சொல்றவன் எவ்வளோ இருந்தாலும் போதாது போதாதுன்னு சொல்றவன் தான் அவன் சோ அப்படிப்பட்ட நபர் என்னைக்குமே சந்தோஷமா இருக்க போறது கிடையாது உண்மையில துரியோதனனுக்கு ஏதாவது குறைச்சல் இருக்கான் ஹஸ்தினாபுரத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் அவனுக்கும் பெரிய ராஜாங்கம் இருக்கு பெரிய செல்வம் இருக்கு நூறு அனத்தம்பிக்க இருக்காங்க நல்ல ஒரு கும் நல்ல ஒரு குளம் வம்சம் எல்லாமே இருக்கு ஆனா எல்லாத்தையும் அவன் இழக்க போறான் எதனால தன்னுடைய அந்த பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பேராசையை மட்டும் கொஞ்சம் விட்டு எனக்கு இருக்கிறதே போதும் நான் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு வாழ்ந்திருந்தான் அப்படின்னா ஆவண மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ராஜா வேற யாருமே இருந்திருக்க முடியாது ஆனா என்ன பண்றான் அது போதலையா எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு யோசிக்கிறான் இங்கேயும் அதான் சொல்றான் அபர்யாப்தம் அப்படின்னு சொல்லி சொல்றான் என்ன சொல்றான் பாண்டவருடைய சைனத்தை பார்த்து அங்க சொல்றான் அங்க வந்து பீமன் வந்து பாத்துட்டு இருக்கான் நம்மளுடைய சைனத்தை வந்து பீஷ்மர் பாத்துட்டு இருக்காரு பட் இருந்தாலும் நம்ம சைன்யம் போதாத போல இருக்கே அவங்க சைன்யம் நிறைய இருக்கும் போல இருக்கு அவன் சையம் பார்த்தா பூர்ணமா இருக்கு நம்ம சைன்யம் பார்த்தா பூர்ணமா இல்லாத மாதிரி இருக்கு நம்ம சைன்யத்துல குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறானா என்னடா குறைச்சல் அப்படின்னா கிருஷ்ணர் தான் குறைச்சல் இல்லையா அவங்க சைன்யத்துல நிறைய பேர் இருக்கலாம் ஆனா அங்க யார் கிடையாது கிருஷ்ணர் கிடையாது இவங்க சைன்யத்துல ரொம்ப கம்மியாவே இருக்கலாம் ஆனா இங்க கிருஷ்ணர் இருக்காரு ஸோ எங்க கிருஷ்ணா இருக்காரோ அங்கதான் வெற்றி இருக்கும் அப்படிங்கறது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால என்ன பண்றான் அவன் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான் யோசிச்சுட்டு தன்னுடைய வீரர்கள் பேர் எல்லாம் சொல்லி முடிச்சு என்ன பண்றான் சொல்றான் பீமன் அங்க இருக்கான் பீமன் பயங்கரமான பராக்கிரமசாலி உண்மையில அவன் பீமனை சொல்லிருக்கூடாது ஏன்னா இந்த பக்கம் என்ன பண்றான் பீஷ்மரை சொல்றான் பீஷ்மர் யாரு அப்படின்னா கௌரவர்களுக்கு கமாண்டர் சீஃப் கமாண்டர் அவர்தான் அவர் தான் வந்து சேனாபதி சேனாபதி இங்க சொல்றான் அதே போல பாண்டவர்கள் பக்கத்துல சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய சேனாபதி யாரு திருஷ்ட அவனை பத்தி சொல்லியா பீஷ் பீமனை பத்தி சொல்றானு சோ பீமனுடைய பலமானது ரொம்ப அதிகமானது அந்த பீமன் என்ன பண்ண முடியும் வெற்றி கொள்றதுக்கு எல்லா விதமான சக்தியும் அவங்கிட்ட இருக்கு ஆனா பீஷ்மர் பாவம் வயசை போயிடுச்சு அதெல்லாம் என்ன பண்ணுங்க எல்லாரும் பீஷ்மருக்கு நீங்க என்ன பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பீஷ்மரை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரை குத்தி காட்டுற மாதிரி அவன் என்ன பண்றான் பேச ஆரம்பிக்கிறான் பீஷ்மருக்கு கோவம் வந்துருச்சு ஏண்டா எத்தனை போற பாத்துருக்க நானு பரசுராமர் விஷ்ணுவுடைய அவதாரம் அவரே நேர்ல வந்து என் கிட்ட புறம் இதுகிட்டு அவரே அவரே நான் தோக்கடிச்சு ஓடடிச்சுட்டேன் அப்படிப்பட்ட என்ன போய் இந்த சின்னப்பா என்ன பண்றான் என்ன போய் இவங்களை இவங்க எல்லாத்தையும் வச்சு என்ன பண்றான் என்ன பாத்துக்கோன்னு சொல்லி சொல்றான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வெக்கம் ஆயிடுச்சோம் என்ன பண்றாரு இந்த வெக்கத்தை போக்குறதுக்காகவும் அதே போல அந்த துரியோதனுடைய கவலைய போக்குறதுக்காக என்ன பண்றாரு தன்னுடைய சங்க எடுத்து ஊத ஆரம்பிக்கிறாரு சங்க எடுத்து ஊத்தும் போது அந்த துரியோதனுக்கு சந்தோஷத்தை கொடுத்து என்ன பண்றாரு அங்க சங்க எடுத்து ஊத ஆரம்பிக்கிறார் ஊதின பின்னாடி அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான கௌரவர்கள் என்ன பண்றாங்க அவங்க அவங்களுடைய சங்கத்தை எடுத்து ஊத ஆரம்பிக்கிறாங்க தங்களுடைய இசை வாத்தியங்களை வாத்திக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சத்தமானது வானத்தை எட்டியது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வியாசதேவர் சொல்றாரு அப்படி பெரிய சத்தம் கேட்டுச்சாம் இந்த பக்கம் அமைஞ்சு போயிடுச்சு எவ்வளோ நேரம் எவ்வளவு நேரம் வாசிச்சு இருக்க முடியும் கொஞ்ச நேரம் ஊதி முடிச்சிட்டாங்க இதை கேட்ட பின்னாடி அந்த பக்கம் பாண்டவர்களுடைய சைனத்துல என்ன பண்றாங்க அவங்க தங்களுடைய சங்கநாதத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்களா சோ அங்க பண்ணக்கூடிய சங்கநாதம் யாரு பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தன்னா கிருஷ்ணர் பண்ண ஆரம்பிக்கிறார் சோ இந்த ஒரு ஸ்லோகம் இந்த ஒரு ஸ்லோகமானதுதான் கீதையினுடைய தியானமா இருக்கு பகவத் கீதை முழுக்க நம்மளுக்கு இந்த ஸ்லோகம் தான் தியானத்துல இருக்கும் என்னன்னா ததஸ்வேதைர் ஹையர் யுக்தே மகத்தி சந்தனை மாதவ பாண்டவச் சங்கோ பிரதாப் மதுஹூ கிருஷ்ணன் அங்க உட்காந்துட்டு இருக்காரு எப்படி உக்காந்து ஸ்வேதேர் ஹரேர் யுக்தே செந்தன அப்படின்னு சொல்லி சொல்றாரு அழகான ஒரு தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேர் அந்த தேர்ல யாருக்குமே அடங்காத மாதிரி இருக்கக்கூடிய நான்கு குதிரைகளும் வெள்ள கலர்ல இருக்கான் செந்தனா அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸ்வேத்தவரா ஸ்வேத அப்படின்னு சொல்லி சொல்றாரு வெள்ள கலர்ல மிகவும் பராக்கிரமத்தோட மிகவும் பலத்தோட என்னைக்குமே கலைப்பே அடையாத அப்படிப்பட்ட அந்த நான்கு குதிரைகளோட கிருஷ்ணர் காட்சி குடுக்கிறாரா அர்ஜுனன் மேல உட்காந்துட்டு இருக்காரு இப்ப அந்த சங்கத்தை ஊத ஆரம்பிக்கிறாங்க நீங்க பகவத்கீதை முழுக்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இப்படிதான் உட்காந்துருக்க போறாங்க சோ கிருஷ்ணர் தன்னுடைய பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்க உதர் அர்ஜுனன் தேவதத்தம் அப்படிங்கிற சங்க ஊதுறார் அதுக்கப்புறம் பவுண்டரகம் அப்படிங்கிற சங்க பீமன் ஊத ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் அனந்த விஜயம் அப்படிங்கிற சங்கை தர்மர் ஊத ஆரம்பிக்கிறார் சுகோஷ அணி புஷ்பகம் அப்படிங்கிற சங்கை நக்குல சகாதேவர்கள் ரெண்டு பேரும் ஊத ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படி அவங்க அவங்க அவங்களுடைய சங்க ஊதுறாங்க ஊதின பின்னாடி அங்க பாண்டவ சைலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் தங்களுடைய சங்கத்தை ஊத ஆரம்பிக்கிறாங்க சோ எல்லாருடைய சங்கநாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கவரவர்களுடைய இதயத்தை பிளந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு முன்னாடி கௌரவர்கள் செய்யும் போது அப்படிலாம் இதயத்தெல்லாம் பிளக்கலையாம் சும்மா அந்த சத்தம் இருந்துச்சு அவ்வளவுதான் ஆனா பாண்டவர்களுடைய சப்தம் எப்படி இருந்துச்சா கௌரவர்களுடைய இதயத்துல ஒரு அச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சங்கநாதம் இருந்துச்சான் அப்படி எல்லாம் நினைச்சு சங்கத்தை ஊதி முடிச்சிட்டாங்க பகவத்கீதையினுடைய ஆரம்பம் பகவத்கீதை இங்க தான் ஆரம்பிக்குது இருபதாவது ஸ்லோகம் ஒன்னாவது அத்தியாயம் இருபதாவது ஸ்லோகத்துல இருந்தா பகவத்கீதை ஆரம்பிக்குது என்ன சொல்றாரு அத விவஸ்திதான் திருஷ்டுவா தார்த்தராஷ்டான் தார்த்தரா அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அத்த அப்படிங்கிற சப்தத்தோட ஆரம்பிக்குது எப்பயுமே ஈவன் நம்மளுக்கு வேதாந்த சூத்திரம் பார்த்தோம் அப்படின்னா அதா அத்தாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிக்கும் அத்த அப்படிங்கிற சப்தம் அப்படிங்கிறது என்னைக்குமே ரொம்ப ரொம்ப மங்களகரமான சப்தமா சொல்லப்படுது அதனாலதான் பகவத்கீதையிலையும் அத அப்படிங்கிற சப்தத்தோட ஆரம்பிக்கிறார் இந்த பகவத்கீதையை சோ அத்த அப்படிங்கிற சப்தம் இங்க ஏன் வச்சாரு அப்படின்னா இப்ப வரைக்கும் நீங்க பார்த்த ஒரு அஹ் விஷயம் அப்படிங்கிறது வேற இனிமேல் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வேற இது வரைக்கும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க போர் நடக்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க போறாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அது கிடையாது வேற ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் சொல்லுது அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து பகவத்கீதைய பேச ஆரம்பிக்க போறாள் ஒரு எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அதனாலதான் அத்த அப்படிங்கிற சப்தத்தை அங்க வச்சுட்டு பகவத்கீதைய பேச ஆரம்பிக்கிறார் சோ அங்க வந்து அர்ஜுனன் கேட்கிறானா கிருஷ்ணர்கிட்ட சொல்றான் ஹே கிருஷ்ண என்னுடைய இந்த ரதத்தை ரெண்டு சைன்யத்துக்கும் மத்தியில கொண்டு போய் நிறுத்து நான் யாரெல்லாம் சண்டை போட வந்திருக்காங்கன்னு பாக்கணும் போய் நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்றானும் சொல்லும் பொழுது பகவத்கீதையினுடைய முழு விஷயமும் இங்க தான் அடங்கியிருக்கு பகவத்கீதை ஏன் தோன்றுச்சு பகவத்கீதையுடைய பதினெட்டு அத்தியாயத்துக்கு காரணம் எங்க இருந்து ஆரம்பிச்சோன்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது காரணம் என்ன அப்படின்னா அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னா நாம் பார்க்கணும் நான் சண்டை போட போறேன் என்னுடைய சண்டை என்னுடைய பலம் அப்படின்ட்டு நான் அப்படிங்கிற அங்க ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டான் எப்ப அந்த அகங்காரம் வந்துச்சோ அப்ப அங்க கண்டிப்பா வெற்றி இருக்க போறது கிடையாது அந்த அகங்காரத்தை நீக்குவது நான் அல்ல அப்படிங்கிற விஷயத்த தான் என்ன பண்றதும் இந்த பகவத்கீதையுடைய முழு அம்சமும் நீ கிடையாது உனக்கு மேல இருந்து ஒருத்தர் உன்னை வழி நடத்திட்டு இருக்கார் நம்ம அவருடைய வழிகாட்டுதல் கீழ் நடக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் பகவத்கீதையுடைய சாராம்சமே கடைசியில புரிஞ்சுக்க போறான் நீ என்ன சொல்றே அதை சொல்லி போறான் புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு தான் பகவத்கீதை முழுசாவசப்பட்டிருக்கு மைய புள்ளி ரூட் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குது இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல இருந்து இருபத்தி மூணாவது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கிறான் என்ன சொல்றான் அப்படின்னா என்ன போய் ரெண்டு சேனைக்கு மத்தியில் நிறுத்து நான் பார்க்கணும் என்ன பார்க்கணும் அப்படின்னா யாரெல்லாம் சண்டைப்பட வந்திருக்காங்கன்னு நான் போய் பார்க்கணும் முதல்ல ஏன் பார்க்கணும் முதல்ல எனக்கு சமமான எதிரி யார் எனக்கு சமமான வீரன் யார் நான் அவங்க கூட போடணும் முதல்ல எனக்கு சமமான நபரை யாருன்னு போய் பார்க்கணும் ஒன்னாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் என்னுடைய நண்பன் என்னுடைய சுற்றார் என்னுடைய உறவினர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தா தெரியும் யாரெல்லாம் எனக்கு எதிர்ப்பா போட வந்திருக்கான் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம பேர் நம்ம கூட நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க பிரச்சனை வரும்போது நமக்கு தெரியும் அவங்க எந்த பக்கம் இருக்காங்க அப்படின்ட்டு சோ உண்மையான நண்பன் உண்மையான நட்பு அப்படிங்கிறது பிரச்சனை வரும்போது நமக்கு யார் உதவி பண்றாங்களோ அதான் உண்மையான நட்பு சோ இந்த மாதிரி ஒரு போர்க்களமான போர் சூழ்நிலையில யார் ஒருத்தர் தர்மத்தினுடைய நம்முடைய பக்கத்துக்கு வந்திருக்காங்க யார் அதர்மத்தினுடைய பக்கத்துக்கு போயிருக்காங்க என்ன எதிர்த்து வந்திருக்காங்க அவங்க எல்லாம் அவங்களுடைய முகத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ரெண்டாவது அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னுடைய ரதத்தை கொண்டு போ சொல்றேன் என்னுடைய ரதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கிருஷ்ணர் உட்காந்துட்டு இருக்காரு கிருஷ்ணர் உக்காந்து இருக்கும் போது கிருஷ்ணர் பகவான் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சது என்ன பண்றான் என்னுடைய ரதத்தை கொண்டு போ அப்படின்றான் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் நான் முடிவு பண்ணணும்னு சொல்லி சொல்றான் கிருஷ்ணர் இதெல்லாம் பாக்குறாரு பார்த்து சிரிக்கிறார் சிரிச்சுட்டு அங்க ரிஷிகேஷ அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது ரிஷிகேஷ ரிஷிக அப்படின்னா இந்திரியங்கள் இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரிஷிகேஷன் சோ கிருஷ்ணர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே கூட்டிட்டு போறான் அப்படின்னு அந்த அர்த்தம் கிருஷ்ணன் என்ன பண்றாரு அவனுடைய மனசை இப்ப கலக்க ஆரம்பிக்கிறார் ஏன்னா அர்ஜுனன் வந்து தெளிவா இருந்துட்டு அப்படின்னா பகவத்கீதை கிடைக்க போறது கிடையாது இதோட போர் ஆரம்பிச்சிடும் நம்ம இன்னொரு மகாபாரதம் பேசணும் பகவத்கீதை வர போறது கிடையாது ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றாரு இந்த பகவத்கீதையை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனுடைய இதயத்துக்குள்ளார ஏன்னா எல்லாருடைய புலன்களையும் அவர்தான் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறதுனால அர்ஜுனுடைய இதயத்துக்கு போய் அவருடைய மனசை மாத்தி இப்ப இந்த பகவத்கீதையை கொண்டு வரதுக்காக இந்த காரியங்கள்லாம் பண்ணுறாராம் அதனால அங்கே ரிஷிகேஷா அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தப்படுது ஸோ என்ன பண்றாரு அங்க கிருஷ்ணர் சொன்ன பின்னாடி அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு கிருஷ்ணர் போய் நிறுத்திட்டார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பகவத்கீதையானது ஒரு சந்நியாசி இன்னொரு சன்னியாசியும் பேசிக்கல ஒரு பிராமணும் இன்னொரு பிராமணனும் பேசிக்கல காட்டுக்குள்ள ஒரு குரு சிஷன் பேசிக்கல ஒரு கஷத்ரியனும் இன்னொரு ஷத்ரியனும் பேசிக்கிறாங்க ஒரு கிரகஸ்தனோ இன்னொரு கிரகஸ்தனும் பேசிக்கிறாங்க அதே போல ஒரு கோயில்ல உட்காந்து பேசிக்கல ஒரு மடத்துல உட்காந்து பேசிக்கல ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பேசிக்கல போர்க்களத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் கிருஷ்ணனால மட்டும்தான் முடியும் இப்படிப்பட்ட விஷயமானது ஒரு போர்க்களத்துல ஒரு க்ஷத்திரியனுக்கு இந்த மாதிரி ஒரு டென்ஷனான சூழ்நிலையில பகவத்கீதையை சொல்லி கொடுக்கறது இந்த உயர்ந்த ஞானத்தை கொடுக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுக்கு பகவத்கீதை கொண்டு வந்து கொடுத்துருக்கார் பொதுவா அமைதியா உட்காந்து பகவத்கீதை கேட்கணும் அப்படினால நிறைய பேர்னால கேட்க முடியாது நிறைய தொந்தரவு வந்துட்டே இருக்கும் இங்க பாக்கும் அங்க பார்க்கும் எதோதோ பண்ணிட்டு இருப்போம் கான்சன்ட்ரேஷன் இருக்காது ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன பண்றாரு கிருஷ்ணர் இங்க பகவத்கீதை பேசியிருக்கு அதனால ஆச்சரியம் அதனால இந்த விஷயம் கிருஷ்ணனால மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் பண்ண முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை கொடுக்கறது அவரால் மட்டும்தான் முடியும் அதனால அவர் பகவான் சொல்லி சொல்றோம் என்ன பண்றாரு அங்க பேச ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர் என்ன பண்ணாருனா காட்டுறாரு தானே வந்திருக்கான் பாருடா அர்ஜுனா பார் யாரெல்லாம் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை காட்டிட்டு வராங்களாம் எப்படி காட்டுறாரு ஒரு கையில குச்சி இருக்கு இன்னொரு கையில கடிவாளம் இருக்கு கையில இருந்தா கையை கூட்டி காட்ட முடியும் ரெண்டு கையில ரெண்டு இருக்கு என்ன பண்றது கண்ணால காட்டுறாராம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அர்ஜுனனை கூப்பிட்டு பாரு அங்க யார் வந்திருக்கா பாரு அங்க பாருங்க துரோ துரோணன் நின்று பார் பீஷ்வன் பீஷ்மன் நின்று இருக்கான் பாரு அங்க பாருங்க சல்லியா அங்க அவங்க நின்று இருக்கான் அப்படி ஒவ்வொருத்தரையும் காட்டுறாங்க கண்ணாலே காட்டுறா சோ கண்ணால பொழுது என்ன பண்ணிட்டாரான் ஒவ்வொருத்தனுடைய மே ஒவ்வொருத்தன் மேலயும் தன்னுடைய கண்ணு படம் போது ஒவ்வொருத்தையும் கொண்டுட்டாரான் கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய கடாட்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடிய விதமாகவும் அதாவது ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய விதமாகவும் தன்னுடைய எதிரிகளுக்கு அதாவது கிருஷ்ணரை யாரெல்லாம் எதிர்த்திருக்காங்களோ அவங்களுக்கு அசுரர்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய விதமாகவும் இருக்கும் கிருஷ்ணர் வந்து தான் இருக்காரு ஆனா அவன் பார்க்கக்கூடியவனுடைய தன்மையை பொறுத்த இருக்கு கிருஷ்ணனுடைய குணமானது மாற ஆரம்பிக்குது கிருஷ்ணர் ஒன்னே தான் ஆனா அவன் பார்க்கக்கூடிய என்ன பண்றான் கிருஷ்ணரை வெவ்வேறு விதமாக பார்க்க ஆரம்பிக்கிறான் சோ என்ன பண்றாரு கிருஷ்ணர் இங்க ஒவ்வொருத்தனையும் காட்ட ஆரம்பிக்கிறார் இங்க பாரு இவன் இருக்கான் அப்படி அவன் இருக்கான்னு சொல்லிட்டு கிருஷ்ணோட கடாட்சத்துல என்ன பண்றாரு ஒவ்வொருத்தர் என்ன பண்றாரு அவருடைய அவனுடைய உயிரை எல்லாத்தையும் இவர் புடுங்கிட்டார் ஆல்ரெடி எல்லாத்தையும் சாகடிச்சிட்டார் கண்ணால பார்த்தே சாகடிச்சிட்டார் சொல்றாரு அர்ஜுன பாரு சண்டை போல வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால பாக்குறாரு பார்க்கும்போது அர்ஜுனன் பார்க்க ஆரம்பிக்கிறான் அர்ஜுனன் யாரெல்லாம் பார்த்தா தன்னுடைய அப்பா தன்னுடைய தாத்தா தன்னுடைய குரு தன்னுடைய தம்பிகள் தன்னுடைய அண்ணன் தன்னுடைய மாமா தன்னுடைய மச்சனை தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பேர குழந்தைகள் நண்பர்கள் தன்னுடைய நலன் விரும்பிகள் இப்படி நிறைய பேரை பார்க்க ஆரம்பிக்கிறான் கிருப்பையா பரோவிஷ்டகா கிருப்பையா விஷ்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அவனுக்கு என்ன ஆகுதான் இவங்க எல்லாத்தையும் பொழுது கிருஷ்ணர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா எல்லாத்தையும் எதிரியா பாக்குறாரு பாரு இவங்க எல்லாத்தையும் பாரு எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாத்தையும் பார்க்க காட்ட ஆரம்பிக்கிறார் ஆனா அர்ஜுனன் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறான் எப்படி பாக்குறான் அப்படின்னா எப்படி வந்து யுதிஷ்டர் பாக்குறோம் அப்படி பாக்குறாராம் யுதிஷ்டர் எப்படி பார்ப்பார் அப்படின்னா யாரையுமே தன்னுடைய எதிரியா பார்க்க மாட்டார் அதனால யுதிஷ்டருக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா அஜாத சத்ரவஹா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பக்தர்களுக்கும் அந்த பேருக்கு அஜாத சத்ரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அஜாத அஜாத சத்ரு அப்படின்னா எதிரியே அற்றவர் அப்படிங்கறத அஜாத்த சத்ரு அதாவது எதிரி இல்லைன்னா இங்க எதிரி இங்கே இருக்காங்களா இத்தனை பேர் எதிரில் இருக்காங்களே யுதிஷ்டருக்கு எதிரியே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா யுதிஷ்டிரர் தான் யாரையும் எதிரியா பாக்குறது கிடையாது நமக்கு எத்தனை எதிரிகள் இருக்கா ஆனா நம்ம யாரையும் என்ன பார்க்கணும் கூடாது எதிரிகளா பார்க்க கூடாது அந்த விஷயம் தான் அங்க சொல்றாரு சோ அப்படி என்ன பண்றான் அர்ஜுனன் இங்க யாரும் எதிரியா பாக்கலையா எல்லாரையும் தன்னுடைய சொந்தமான தன்னுடைய உற்றார் உற உறவினர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறானா இப்படி பார்த்து பார்த்து பார்த்த என்ன பண்றான் அவனுடைய மனசானது மாற ஆரம்பிக்குது யோசிக்க ஆரம்பிக்கிறான் நான் சண்டை போடணுமா உண்மையெல்லாம் இவங்க அதிக கொல்லணுமா இவங்களை கொல்றது அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குடைய இதயத்துல என்ன ஆகுதா ஒரு கருணை ஏற்பட ஆரம்பிக்குதான் கிருப்பையா பரோவிஷ்டகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருப்பையா பறையா விஷ்டக பறையா அப்படின்னா உயர்ந்த கிருப்ப அப்படின்னா உயர்ந்த கிருப்பை தன்னுடைய எதிரிகளுக்கு மேல கூட அவனுக்கு என்ன வருதா கிருப்பை வருதான் ரொம்ப உயர்ந்த குணம் இல்லையா அஹிம்சா பரமோ தர்மஹான் சொல்லுது மிக உயர்ந்த தர்மம் என்னடா அஹிம்சை எந்தவித உயிர்வாளிகளுக்கு ஹிம்ச கொடுக்காம இருக்கிறதா அஹிம்சை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இங்க அர்ஜுனன் பார்த்து என்ன பண்றான் அந்த அஹிம்சை அவன் இதயத்துல வருது நம்ம ஏன் சண்டை போடணும் அமைதியை நம்ம ஏன் எதிர்பார்க்க கூடாது அமைதி நம்ம ஏன் கூடாது அப்படின்ட்டு ஒரு உயர்ந்த ஒரு அந்த கருணை அப்படின்னு அவன் இதயத்தை தோன்ற ஆரம்பிக்குதான் இது உயர்ந்த கருணையா சொல்றாரு கிருப்பையா ஆப்பரவிஷ்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கருணையானது உயர்ந்த கருணை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆச்சாரியர்கள் சொல்றாங்க கிருஷ்ணர் யோசிக்கிறாரு இந்த கருணை தப்பான கருணை கருணை எங்க வைக்கணும் அவன் கருணையை வைக்கணும் இவன் கருணையை வைக்கிறது தப்பான இடத்துல வச்சிருக்கான் ஒன்னா பேச போறோம் ஒன்னா அதெல்லாம் சொல்ல போறாரு கிருஷ்ணன் உண்மையில அர்ஜுனன் வந்து கருணை வைக்கிறது தப்பு ஏன்னா அர்ஜுனனுடைய வேலை என்ன அப்படின்னா எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல ஹிம்சையை செஞ்சு அங்க அஹிம்சையை நிலை பெற்றதுதான் அர்ஜுனுடைய கடமை அதுதான் என்ன பண்ணியிருக்கான் பறந்ததுலேருந்து என்ன பண்ணிருக்கான் அவனுக்கு போர்க்கலையில வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஆர்மியில இருக்காங்க சரியா பட்டாளத்துல இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க நிறைய அவங்கள என்ன பண்றாங்க வீரத்தை கொடுத்து அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணி நாடு என்ன பண்ணியிருக்கேன் அவங்கள பாதுகாத்து வந்துட்டு இருக்கு இதுக்காக எப்ப பிரச்சனைன்னு வருதோ அவங்க என்ன பண்ணுவாங்க சண்டை போறதுக்காக வச்சிருக்கோம் பிரச்சனை வரும் பொழுது அஹிம்சா பரமோ தர்மஹா நம்ம அஹிம்சை கடைபிடிக்கணும் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லி எதிரிகள் வந்து நம்ம நாட்டை எடுத்துட்டு போயிட்டே இருப்பான் என்ன பண்ணக்கூடாது அவங்க அஹிம்சை எதிர்பார்க்க கூடாது அவங்களுடைய கடமை என்னதா அவங்களுடைய கடமையே அவங்களுடைய உண்மையான நிலை என்னதா சண்டை போடுறது அப்படிங்கிறதா சோ அந்த இடத்துல நான் வந்து அஹிம்சையை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது முட்டாள்தனமான விஷயம் அது வந்து சரியான தர்மம் கிடையாது அது அதர்மம் யார் தர்மத்தை யார் இந்த மாதிரி அஹிம்சை கடைபிடிக்கணும் அப்படின்னா ஊருக்குள்ள உட்காந்துருக்கோம் கடைப்பிடிக்கலாம் அவன் என்ன பண்ணக்கூடாது தேவையில்லாம் போய் எல்லாத்தையும் போய் அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு இருக்கக்கூடாது அவன் அஹிம்சை கடைபிடிக்கணும் அது சாதாரண ஒரு தர்மம் அஹிம்சையை கடைப்பிடிக்கிறது அப்படி நல்ல விஷயம் தான் ஆனா எல்லாரும் அஹிம்சையை கடைபிடிக்கக்கூடாது ஷத்ரிய தர்மம் என்ன அப்படின்னா ஹிம்சையை செஞ்சு அஹிம்சையை ஸ்தாபனம் பண்ணணும் அதான் ராமரும் சொல்றாரு சீத்தையை கூட்டிட்டு போகும்போது சீத்தை கேட்கறா நம்ம காட்டுக்கு வந்திருக்கோம் ஏன் நம்ம இவங்க எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ராமர் சொல்றாரு சீத்தை நான் எதுக்காக காட்டுக்கு வந்திருக்கேன் இங்க வந்து உங்ககிட்ட ஜாலியாக விளாண்டுட்டு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மான் மிருகம் இதெல்லாம் பார்த்துட்டு போக வந்திருக்கேன் கிடையாது இங்கே வந்திருக்கு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக ஸோ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்ன வேணும் கண்டிப்பா ஒரு அதர்மம் செய்யணும் அப்படின்னா செஞ்சுதான் ஆகணும் அது அவங்களுக்கு வந்து அலௌடு ஒரு போலீஸ்க்கு அலௌடு ஒரு ஆர்மியில் இருக்கவங்களுக்கு அலௌடு அது எப்போ அலௌடு மற்றவங்களுக்கு நல்லதா இருந்துச்சு அப்படின்னா அது அலௌடு அவங்க என்ன பண்ணலாம் அந்த அதர்மத்தை பண்ண முடியும் அவங்க என்ன பண்ண முடியும் அந்த ஹிம்சை பண்ண முடியும் ஹிம்சை செய்யணும் செஞ்சாதான் தர்மம் என்ன பண்றான் அர்ஜுன் தப்பான விஷயத்தை யோசிச்சு என்ன பண்றான் இங்க பேச ஆரம்பிக்கிறான் அவன் நான் யோசிச்சா கொல்லணும் இவங்களை கொண்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது இந்த மாதிரி இப்ப கிடையாது உத்தியோக பருவம் அதாவது கிருஷ்ணர் தூதுக்கு போறாரு சோ தூதுக்கு போகும்போது அங்கே அர்ஜுனன் இதான் சொல்றான் கிருஷ்ணான் எங்க போய் சண்டையை மூட்டி விட்டு வந்துராது என்ன பண்ண தூதுவனா மட்டும் போ நீ இருந்து போயிட்டு நாட்டை குடுக்குறியா இல்லையா அர்ஜுனன் வந்துருவா பீமன் வந்தா எல்லாத்தையும் சாகடிச்சிருவான் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மிரட்டாத சண்டையை வந்து பெருசு பெருசு படைத்தாத அங்க போய் என்ன பண்ணு சமாதானமா பேசு இருக்கிட்ட சொல்லு அவங்க கொடுக்க விருப்பப்பல்லையா எங்களுக்கு என்ன பண்ணு ஒரு அஞ்சு கிராமத்தையாவது கொடுக்க சொல்லு உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா நாங்க எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றானா அவனுக்கு அவ்வளோ பேராசை இருக்கா போயிட்டு போட்டோம் என்னுடைய தம்பி தானே போயிட்டு போட்டோம் எனக்கு என்ன பண்ணு அஞ்சு அஞ்சு கிராமத்தை மட்டும் கூடு நாங்கள் அஞ்சு பேர் அந்த கிராமத்தில் வாழ்ந்துக்கிறோம் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அர்ஜுன் என்ன பண்றான் கீழே இறங்கி வந்திருக்கான் சோ கிருஷ்ணனுக்கு வந்து உண்மையில சண்டை போடணும் அப்படின்ற ஆசை எல்லாம் கிடையாது கிருஷ்ணர் மட்டும் சண்டை போடணும்னு ஆசைப்படுறாரு என்ன கிடையாது ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு நான்கு விதமான தீர்வுகள் இருக்கு சாம தான பேத தண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் முதல்ல சமாதானம் தான் சமாதானம் செயல்படல அப்படின்னா தானம் தானம் அப்படின்னு அதை கிப்ட் கொடுத்து என்ன பண்ணணும் அவனை கொஞ்சம் கரெக்ட் பண்ண பாக்கணும் கிஃப்ட் கொடுத்து கரெக்டா இல்லையா பேதப்படுத்தணும் பேதம் அப்படின்னா அந்த எதிரிக்கு யார் சப்போர்ட் பண்றான்னா அவன் என்ன பண்ணு பிரிச்சு நீங்க பாரு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற அவன் சரியில்லை நீ அவன்கிட்ட கிட்ட அப்படின்னு சொல்லி அவனை விளக்கிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணிருவான் தனக்கு சப்போர்ட் பண்ண யார ஆளுன்னு என்ன பண்ணுவான் அவனே சரண்டாயிருவான் இங்க என்ன பண்றாரு கிருஷ்ணர் எல்லாத்தையும் செயல்படு முயற்சி பண்ணார் முதல்ல சமாதானம் பேசி பார்த்தார் அதுக்கப்புறம் தானமும் கொடுத்து பார்த்தாங்க நீ என்ன வேணா வச்சுக்கோ ஒரு அஞ்சு கிராமத்தை மட்டும் கொடுத்துன்னு சொல்லி சொல்றாங்க அதையும் கேட்கல வேதப்படுத்த முயற்சி பண்ணார் கருணன் கர்ணன் கேட்டா சொன்னார் கர்ணா நீ செய்யறது சரி கிடையாது நீ வந்து துரியோதனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை பிரிக்க பாக்குறாரு ஆனா கர்ணன் சொல்லிட்டாங்க கிருஷ்ணா நாங்க வந்து போர் புரியறது எதுக்காக போர் புரியறோன்னு தெரியாதா உனக்கு ஏன்னா எங்களுடைய இறப்பு இந்த போர்ல தான் இருக்கு இந்த போர்ல இறந்தா மட்டும்தான் நாங்க மோட்சம் போக முடியும் எனக்கு தெரியும் அதனால இந்த போரை நடத்துறதும் நீதான் இந்த போரை நடத்தியதுக்கான பலனை கொடுக்கறதும் நீதான் நீ ஏன் சும்மா வந்து டிராமா ஆடிட்டு இருக்க என்கிட்ட இவரும் சமாதானம் பேசுற மாதிரி கண்டிப்பா இந்த போர் நடக்கும் இந்த போர் நாங்க எல்லாம் இறக்க போறோம் இதனால எங்களுக்கு மோட்சம் கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கும்போது அந்த மோட்சத்தை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அந்த மோக்ஷத்தை விட்டு விட்டு கொடுக்க போறது கிடையாது கரண் சொல்லிட்டான் சோ இப்படி என்ன பண்றாரு கிருஷ்ணர் முதல்ல இந்த மூன்று தர்மத்தை கடைபிடிச்சார் சாம தான பேத அப்படிங்கிற இந்த மூன்று தர்மத்தை கடைபிடிச்சு இதுல ஒத்துக்கல அப்படின்னு சொல்ற பட்சத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க சரி தண்ட நீதி போர் தான் இனிமேல வரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போர்ன்னு முடிவு பண்ணிட்டு உலகத்தில் இருக்கு எல்லா விதமான மக்களுக்கும் சொல்லி கொடுத்து எல்லா விதமான ராஜாக்களுக்கும் சொல்லி கொடுத்து உலகத்தில் இருக்கு எல்லா ராஜாக்களும் வந்து இறங்கியிருக்காங்க அந்த மகாபாரத்ல அந்த போர்க்களத்தினுடைய யுத்த காலத்தை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா சைபீரியா நாட்டுல இருந்து வந்திருக்காரு சிபி சக்கரி வந்து சிபி சக்கரவர்த்தி வந்திருக்காரு அவர் சைபீரியா நாட்டை சேர்ந்தவர் இப்படி ஒவ்வொரு நாட்டுல இருந்து என்ன பண்றாங்க அந்த அந்த ராஜாக்கள் தங்களுடைய பெரிய படையோட வந்து சேர்ந்து இறங்கியிருக்காங்க எல்லாரும் வந்து ரெண்டு பக்கம் நின்ட்டாங்க நின்ன பின்னாடி இப்ப அர்ஜுனன் சொல்றான் நான் சண்டை போட மாட்டேன் கிருஷ்ணா வேண்டாம் நான் காட்டுக்கே போயிடுறேன் பிச்சை எடுத்து வாழ்ந்துடுறேன் ஏன்னா அவனுக்கு பழக்கம் போயிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு பதிமூணு வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு வருஷம் அவன் என்ன பண்ணான் காட்டுலயே சுத்திட்டு இருந்தான் சோ காட்டுலயே சுத்தி சுத்தி அவனுக்கு கொஞ்சம் தோஷம் இருக்கும் இல்லையே என்ன நினைச்சிட்டான் ஏன் சண்டை போட்டு இதெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் அப்ப என்ன பண்றேன் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அவன் நினைச்சுக்கிட்டான் தன்னுடைய வேலை நினச்சிக்கிட்டு இருக்கான் எனக்கு பிடிக்கல எனக்கு இஷ்டம் கிடையாது அதனால நான் சண்டை போடல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் கிருஷ்ணன் சொல்ல போறாரு உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ சண்டை போட்டுதான் ஆனும் ஏன்னா அது எனக்கு பிடிக்கும் நான் சொல்றது நீ செய்யற அப்படின்னு சொல்ல போறாரு அதுதான் கிருஷ்ணன் நீங்க சொல்ல வேண்டிய விஷயமே எனக்கு எனக்கு பசி இல்ல நான் சமைக்கல அப்படின்னு சொன்னா ஒத்துக்குமா என்ன வீட்டுல அப்படி மனைவி சொல்றேன் ஏன் சமைச்சுக்கல எனக்கு பசி இல்ல நான் சமைக்கல உனக்கு பசிக்குதோ இல்லையோ நீ என்ன பண்ணும் உன்னுடைய கடமை செஞ்சே ஆகணும் அது உன்னுடைய கடமை அதே போல கத்திரியன்னா இருந்தா அப்படின்னா உனக்கு பிடிக்குதோ இல்லையா என்ன என்ன பண்ணும் நீ அந்த கடமை செஞ்சே ஆகணும் அந்த கடமையை செய்யறதுனால தான் என்ன பண்ண முடியும் நீ கடவுளை திருப்திப்படுத்த முடியும் சதர்மே சுதர்மத்தவன் பண்ண அவன் தான் அவன் என்ன பண்ண முடியும் கடவுளை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பேச போறார் சோ எங்க அர்ஜுனன் சொல்றான் எனக்கு என்ன சண்டையெல்லாம் வேண்டாம் நான் விட்டுறேன் கிருஷ்ணா என்ன விட்டுரு நான் போயிடுறேன் நான் வந்து என்ன பண்றேன் பிக்ஷ எடுத்து கூட வாழ்ந்துடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றான் கிருஷ்ணருக்கும் இந்த இதுல விஷயம் விஷயம் கிடையாது பட் அண்ணா என்ன பண்றாரு இவ்வளவு ஏற்பாடு பண்ண முன்னாடியே சொல்லிருக்கணும் இதெல்லாம் இல்லையா ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடியே நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் முடிஞ்சிருக்கும் இப்ப சண்டை போறது எல்லாம் ஒண்ணு கூண்ண பின்னாடி பெரிய ஒரு நாட்டிய கச்சேரி நாட்டிய கச்சேரின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணிட்டோம் டிக்கெட் எல்லாம் வித்தாச்சு மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க ஸ்டேஜ் எல்லாம் நிரம்பி போயிடுச்சு மக்கள் ஃபுல்லா இறங்கிட்டாங்க இப்ப அந்த பொண்ணை கூட்டு வந்து நாட்டியமாடுமா மாடுமா அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்லை இல்ல எனக்கு நாட்டிய ஆடை வெக்கமா இருக்கு நான் நாட்டிய மாட்டேன் அப்படி சொன்னா எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயம் அந்த மாதிரிதான் இது என்ன பண்ணிருக்கணும் நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு மேலே சொல்லியிருக்கணும் அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சு மக்கள் கிட்ட சொல்லி டிக்கெட் விற்று எல்லாரும் வந்து உக்காந்து ஸ்க்ரீனை திறக்க போறாங்க இப்ப வந்து நான் சண்டை நான் வந்து நாட்டியம் ஆட மாட்டேன் எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஏன் வெக்க பண்ணும் நீ தான் வாழ்க்கை முழுக்க நாட்டியம் ஆடி இருக்க நீ வாழ்க்கை முழுக்க கத்துக்கிட்டதே இந்த நாட்டியம் தான் அதுக்காக தான் நீ உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையை நீ கொடுத்துருக்க அப்போ உன்னுடைய கடமையை செஞ்சுதான் ஆகணும் அதே போல சத்ரியன் என்ன பண்ணிருக்க பிறந்தே சத்திரிய குலத்துல பிறந்திருக்கு பிறந்ததுல இருந்து என்ன பண்ணிருக்க சத்திரிய தர்மத்துக்காக நீ போர்க்களை கண்டு கடைபிடிச்சு என்ன பண்ணிருக்க நிறைய கத்துக்கிட்டு இருக்க போர் தான் அவனுடைய தர்மம் சோ தர்மத்துக்காக நீ போர் செஞ்சும் அப்படி இருக்கும்போது நீ நான் பண்ண பண்ணவானு சொன்ன என் அர்த்தம் கிருஷ்ணர் பாக்குறாரு கிருஷ்ணர் பாத்துட்டு சிரிச்சுட்டே பேச ஆரம்பிக்கிறான கிருஷ்ணர் சிரிச்சுட்டே இருக்காரு அவரது பேசல சரி என்னதான் பேசுறானே பாக்கலாமே என்ன பேசுறானோ பேசட்டும் கடைசியில் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு இது ஒரு விஷயம் யாரா நம்ம கிட்ட துக்கம்னு வந்தாங்கன்னா உடனே பேச வேண்டாம் இல்ல இல்ல அப்படி கிடையாது இல்ல இல்ல இப்படி கிடையாது பேசவே கூடாது ஃபர்ஸ்ட் அவங்கள பேச விட்டணும் ஏன்னா அவங்களுக்கு தேவை என்னன்னா சொல்யூஷன் கிடையாது யாராவது நம்ம பேசுறத கேட்க மாட்டானா அப்படிங்கறத அவங்களுடைய ஆசை என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் பேச விட்டுலாம் பேச விட்டுட்டு அப்புறம் நம்ம பிடிக்கணும் அவனுடைய மனசுல என்ன இருக்குன்ட்டு சோ கிருஷ்ணன் என்ன பண்றாரு பேச விட்டாரு நீ பேசுப்பா என்ன பேசுறியோ பேசும் உன்னோட மனசுல என்ன இருக்கோ இல்லை கொட்டிரு அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரன் சோ அர்ஜுன் பேச ஆரம்பிக்கிறான் கிருஷ்ணா எனக்கு இந்த சுச்சுவேஷனை பார்த்தா என்னுடைய முன்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய இந்த பந்துக்களை பார்க்கும்போது என்னுடைய உடல் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது கண்ல தண்ணி வர ஆரம்பிக்குது அதே போல நான் என்னுடைய கையெல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு ஏற்பாடு இருக்கும் இல்லையா நமக்கு வந்து ஒரு சமயம் பயம் வந்துச்சுனாவோ இல்லை வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது கவலை வந்துருச்சுன்னா என்ன ஆகும் உடல் நடுக்கம் நடுக்க ஆரம்பிக்கும் கண்ணுல தண்ணி வர ஆரம்பிக்கும் அதே போல உடம்லாம் எரியற மாதிரி ஆரம்பிக்கும் பயம் வந்துச்சுனாவோ சோ என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி குணங்கள் என்ன பண்றான் அவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான் சொல்லிட்டு சொல்றான் அவன் நான் இவங்க சண்டை போட்டு என்ன அனுபவிக்க போறேன் முஞ்சிய போக்தான் ருதித பிரதிக்தான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான் போய் இந்த கரை படிந்த ரத்தக்கரை படிந்த இந்த ஒரு வெற்றியை அடைஞ்சு நான் என்ன பண்ண போறேன் என்ன சொல்றான் அப்படின்னா என்னுடைய வெற்றியை நான் போய் யாருக்கு சொல்லிக்க போறேன் சண்டை போட்டு நான் வெற்றி பெற்றேன்னா வீட்டுக்கு வந்து சொல்லிக்குவேன் நான் இத்தனை பேருக்கு சண்டை போட்டேன் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் என்ன பண்ண முடியும்னா சொல்லிக்க முடியும் இங்க நான் சண்டை போட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு யார்கிட்ட போய் என்னுடைய வெற்றியை பகிர்ந்துக்க போறேன் ஏன்னா எல்லாருக்கும் என்ன விஷயம்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா அப்படிங்கிறத விட அந்த விஷயத்த கிட்ட பகிர்ந்துக்கிறோமா அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா போயிடுச்சு இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது அதை நம்ம போஸ்ட் என்ன பண்றோம் பேஸ்புக்ல ஒரு போட்டோ எடுத்து போட்டு அதுல எத்தனை லைக்ஸ் வருது எத்தனை கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிற விஷயத்தை பெரிய சந்தோஷம் போயிடுச்சு இன்னைக்கு நம்ம வந்து பர்த்டே கேக் கொடுக்கறமோ கிஃப்ட் கொடுக்குறோமோ அது முக்கியம் கிடையாது அந்த கிஃப்ட்டுக்கு எத்தனை லைக்ஸ் வந்து எத்தனை ஷேர் வந்திருக்கு அதனால மத்தவங்க நம்ம எத்தனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம் நம்மளுடைய அகங்காரத்தை மற்றவங்க கிட்ட எப்படி காட்டி நம்முடைய அகங்காரத்தை அதிகப்படுத்திருக்கோமோ அதான் இன்னைக்கு சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கும் உண்மையில் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கிடையாது நம்முடைய சந்தோஷமானது என்ன இன்னைக்கு தேவையில்லாத பல விஷயங்கள் நம்ம ஏன் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கிட்ட காட்டுறது பாரு என்கிட்ட இது இருக்கு பாரு அது இருக்கு பாரு நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய சந்தோஷம் சோ அந்த மாதிரி என்ன பண்றாங்க அர்ஜுனன் நான் இவ்வளவு சண்டை போட்டு யார்கிட்ட கேட்டுறான் இவ்வளவு சந்தோஷத்தை போய் காட்ட போறேன் இதே விஷயத்த என்ன பண்றான்னா போர் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி துரியோதனன்னு சொல்லுவான் துரியோதனன் அடிபட்டு கிடப்பான் கிடந்த பின்னாடி என்ன பண்ணுவான்னா துரியோதனன் சொல்லுவான் போ போ நீ இப்போ என்ன அனுபவிக்க போறடா நான் உயிரோடு இருக்கும்போது நூறு தம்பிகளோட இருந்தேன் உற்றா ஒரு உரிமைகள் எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தேன் என்னுடைய குருவை பாதுகாத்தேன் என்னுடைய தாத்தாவை பாதுகாத்தேன் என்னுடைய அப்பாவை பாதுகாத்த என்னுடைய மகன்களை பாதுகாத்த எல்லாரோட சேர்ந்து அப்படி இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன் நீ என்ன பண்ண போற யாருமே இல்லாத வெற்றிடத்துல போய் நீ என்னடா சந்தோஷம் அடைய போறீங்க போ உன்னுடைய சந்தோஷம்லாம் ஒண்ணு கிடையாதுனால நல்லா வாழ்ந்த காலம் நான் வாழ்ந்த காலம் ரொம்ப நல்லா வாழ்ந்த காலம் நீ இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது உன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கூட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லுவோம் அதே இங்க அர்ஜுனன் சொல்றான் நம்மளுடைய சந்தோஷம் அப்படிதான் இருக்கு மற்றவர்கள் நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுதான் என்ன பண்றோம் நம்ம சந்தோஷம் நினைச்சிட்டு தவிர உண்மையால் நம்முடைய ஆத்மாத்மாவில் சந்தோஷம் எதுவும் நம்ம யோசிக்கிறது கிடையாது நம்மளுடைய சந்தோஷம் வேற நம்ம என்ன பண்றோம் மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கோம் சொந்த அதான் சொல்றாரு அந்த சந்தோஷனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அவங்க தான் என்ன பண்றாங்க என் கிட்ட திருடிட்டாங்க நம்ம போய் ஏன் சண்டை போட்டு வாங்கணும் மறுபடியும் அவங்க தான் சண்டை போட்டு வாங்கிட்டாங்க நம்ம ஏன் சண்டை போடணும் அவன் சொல்ல பண்றான் மறுபடியும் அஹிம்சையை பத்தி சொல்றான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாராவது நம்ம இந்த மாதிரி அஹிம்சை அப்படின்ற ஒரு தர்மத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் கூட நம்மளால ஒரு இடத்துலயோ ஒரு நாட்டுலயோ உறுப்பில இருக்க முடியாது ஏன்னா நம்ம எப்ப அஹிம்சையை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பா இன்னொருத்த என்ன பண்ணுவா வந்து நம்ம நாட்டுக்குள்ள பூந்துருவா நடந்துருச்சு நடந்து இருக்கு நிறைய இடத்துல நடந்திருக்கு நிறைய முறை நடந்திருக்கு நம்ம நாடு வந்து எதுக்கா எதனால வந்து மற்ற அந்நியர்களால வந்து ஆட்சேப்பட்டது அப்படின்னா பௌதர்களாலியும் ஜெயினர்களாலியும் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப வீரம் வாய்ந்தவர்களா இருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுடைய பராக்கிரமத்துக்கு யாரும் பக்கத்துல கூட வர முடியாம இருந்தாங்க ஆனா எப்ப பௌத்த மதம் ஜெயின மதம் வந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்க அஹிம்சையை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அசோகன் என்ன பண்ணா அகிம்சையை பிரச்சாரம் அஹிம்சை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சான் அந்த கலிங்க போற முடிச்ச பின்னாடி அகிசை கடைபிடிக்க ஆரம்பிச்சான் அந்த கலிங்க போருக்கு அப்புறம் வேற யாரும் உள்ள வரல வந்துரு அசோகன் இறந்து போயிருப்பேன் பட் அங்க கலிங்க போறதுக்கு அப்புறம் எதுவும் நடக்கல பட் இருந்தால் அந்த அஹிம்சை அஹிம்சைன்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க மத்தவங்களை எதுவும் பண்ணா விட்டுணும் விட்டுருன்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் நிறைய மக்கள் நம்ம இந்தியாக்குள்ள வந்தாங்க நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தை வந்து சீரழிக்கும் விதமாக நிறைய விஷயத்தை செஞ்சாங்க நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல காரணம் என்னது நம்ம எல்லாத்தையும் பேடி ஆக்கிட்டாங்க நம்ம எல்லாத்தையும் கோலை ஆக்கிட்டாங்கள அஹிம்சை அப்படின்ற பேர்ல இப்ப வரைக்கும் நம்முடைய ஆங்கிலேயர்கள் வர வரைக்கும் எப்ப நம்மளும் எந்திரிச்சமோ இனி மேல எங்களால பொறுத்திருக்க முடியாதுன்னு சொல்லி எந்திரிச்சமோ அப்பதான் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க அதனால அஹிம்சை அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா எந்த இடத்துல அஹிம்சை இருக்கணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லா இடத்தையும் அஹிம்சை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது தப்பான விஷயம் எங்க சொல்றோம் அஹிம்சை நம்ம ஏன் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறோம் அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் கிருஷ்ணா இந்த கிருஷ்ண சொல்றாரு நீ சண்டை போட்டன்னா நீ ஜெயிச்சன்னா நீ இங்க உலகத்துல அனுபவிக்கலாம் நீ இறந்து போனா சொர்க்கத்துக்கு போய் அனுபவிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எனக்கு சொர்க்கமும் வேண்டாம் இந்த உலகம் வேண்டாம் எனக்கு இந்த சண்டையினால மூணு உலகம் சொர்க்கம் நரகம் பாத்தாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று உலகங்கள் இருந்தாலும் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு சண்டையே வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நான் ஆள விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் சொல்றான் கிருஷ்ணா நீ என்ன சண்டை போட சொல்றியே இந்த சண்டை போட்டனா எவ்வளவு பாவம் வந்து சேரும் ஏன்னா நான் யாராலும் கொல்ல போறேன் அப்படின்னு தெரியுமா எத்தனை குடும்பத்தினுடைய அப்பாக்களை எத்தனை குடும்பத்தினுடைய மகன்களை எத்தனை குடும்பத்தினுடைய அண்ணன்களை இல்ல தம்பிகளை இல்ல குழந்தைகளை இல்ல ராஜாக்கள இத்தனை பேரை கொல்ல போற இத்தனை பேரை கொன்ன அப்படின்னா எனக்கு எவ்வளவு பாவம் வந்து சேரும் சாஸ்திரம் சொல்லுது இத்தனை பாவம் வந்து சேருமே இத்தனை பாவத்தை நான் போய் எங்க தொலைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றானும் அதுக்கப்புறம் சொல்றான் இவங்க வந்து ஆத்த தாயினர்களாகவே இருந்தாலும் ஒரு வார்த்தை யூஸ் பண்றான் ஆத்த தாயினா அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆத்த தாயினா யாரு அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது இப்படிப்பட்ட ஆத்த தாயினர்களை யாரு வேணா கொல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆத்தாயினர்கள்ாம் யாரு ஆறு வகையான மனிதர்கள் ஆத்த தாயினர்கள் சொல்லி சொல்லப்படுறாங்க யாரு அப்படின்னா யார் ஒருத்தன் உணவுல விஷம் வைக்கிறானோ யார் ஒருத்தன் ஒருத்தனுடைய வீட்டை கொளுத்திடுறானோ அதே போல யார் ஒருத்தர் வந்து நிறைய ஆயுதங்களை கொண்டு வந்து நம்மளை தாக்குறானோ அதே போல யார் ஒருத்தர் நம்மளுடைய சொத்துக்களை அபகரிச்சாரானோ யார் ஒருத்தர் நம்மளுடைய செல்வங்கள் அபகரிச்சராணும் யார் ஒருத்தர் நம்மளுடைய மனைவியை அபகரிச்சராணும் இப்படி ஆறு விதமான மனிதர்களை ஆத்த தாயினர்கள் சொல்லி சொல்றாங்க இந்த ஆறு விதமான மனிதர்களை யாரு வேணாம் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது அவங்க பாவம் செய்யக்கூடியவர்கள் அவங்கள கொல்றதுல பாவமே கிடையாதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது ஸோ இங்க இந்த ஆறு குணங்கள் யார்கிட்ட இருக்குன்னா துரியோதனன் கிட்ட இந்த ஆறு குணமும் லக்ஷணமும் அப்படியே பொருந்தி இருக்கு இந்த ஆறு தப்ப என்ன பண்ணியிருக்கான் துரியோதனன் பண்ணிருக்கான் ஆனாலும் இங்க சொல்றான் அர்ஜுனன் சொல்றான் இந்த ஆறு தப்பும் பண்ணியிருந்தாலும் நான் அவனை கொல்ல வேண்டாம் அவனை ஏன் கொல்லணும் நம்ம அவனுக்கு வந்து பரிதாபப்பட்டு விட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் ஒரு சாது பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான் ஒரு க்ஷத்யன் பேசுற மாதிரி பேசல சத்தியனுடைய வேடத்துல இருந்து என்ன பண்றான் சாது பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் இதுதான் ரொம்ப தப்பான விஷயம் சோ என்ன பண்றான் இப்படி பேசிட்டு அவன் சொல்றான் நான் அப்படி கொண்டுட்டேன் அப்படின்னு என்ன ஆகும் குடும்பத்துல ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த எல்லா விதமான கலாச்சாரமும் சீரழிஞ்சு போயிடும் குடும்பத்துல பெரியவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வழிகாட்டு ஆள் இருக்க மாட்டாங்க அப்ப குடும்பம் என்ன போயிடும் அப்படின்னா குடும்பத்துல வழிகாட்ட ஆள் இல்லாம எல்லாரும் தங்களுடைய கலாச்சாரத்தை விட்டுற ஆரம்பிச்சிருவாங்க எப்ப குடும்பத்துல வந்து நிறைய ஆண்கள் இறந்து போயிட்டாங்களோ அப்ப பெண்கள் என்ன ஆயிடுவாங்க ஆண்கள் இல்லாம பல்வேறு விதமான ஆண்களோட கலந்து பல்வேறு விதமான குழந்தைகளை ஈன்றெடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படி பல்வேறு விதமான ஆண்களோட சேர்ந்து நம்ம குழந்தைகளை ஈன்றெடுத்தோம் அப்படின்னா அதனால பல்வேறு விதமான குணங்களோட குழந்தைகள் ஆரம்பிப்பாங்க அதுக்கு என்ன சொல்றாரு வர்ணசங்கரை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த வர்ணசங்கரம் அப்படின்னா தேவையற்ற குழந்தைகள் தேவையற்ற ஜனங்கள் பிறக்க ஆரம்பிப்பாங்க அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தை பெறணும் அப்படின்னா திருமணமான பின்னாடி ஆணும் பெண்ணும் அதாவது கணவனும் மனைவியும் நிறைய தபசைங்களை மேற்கொண்டு ஒரு நல்ல ஒரு ஆத்மாவை பெறுவதற்காக என்ன பண்ணுவாங்க இணைவாங்க சோ அப்படி இணைஞ்சாங்க அப்படின்னா அதன் மூலியமா வரக்கூடிய குழந்தையானது தன்னுடைய தாய் தந்தை இவங்க ரெண்டு பேருடைய குணத்தையும் ஏற்று அந்த குணத்தோட அந்த குழந்தை பிறக்க ஆரம்பிக்கும் அப்ப என்ன பண்ண முடியும் தன்னுடைய தந்தையினுடைய குணம் அந்த குழந்தைக்கும் இருக்கும் அந்த விஷயத்தை அவன் செய்ய ஆரம்பிப்பான் ஆனா என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி பெண்கள் எப்ப வந்து இந்த குடும்பத்துல வந்து ஆண்கள் இல்லாம போயிட்டாங்களோ அப்ப என்ன ஆகும் பெண்கள் பல்வேறு விதமான திருமங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது பல்வேறு விதமான குணங்களை கொண்ட மனிதர்கள் பிறக்க ஆரம்பிப்பாங்க அதாவது ஒருத்தர் வந்து நான்கு விதமான வருணங்கள் இருக்கு பிராமண கஷத்ரிய வைஷ சூத்ரம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கு அந்த குணங்களுக்கு தகுந்தாப்புல அவன் என்ன பண்றான் அவங்களுடைய கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கான் சோ இப்ப என்னாகும் எல்லாரும் கலந்து போயிருவாங்க அப்ப என்னாகும் ஒருத்தன் பாக்குறதுக்கு பிராமணன் மாதிரி இருப்பான் ஆனா அவன குணம் பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்கும் கத்திரியனாகோ வைஷ்யனாகவோ இல்ல சூத்ரனாகவோ இருக்கும் இல்ல ஒருத்தனுக்கு பாக்குறதுக்கு எப்படி இருப்பான் சூத்ரன் மாதிரி இருப்பான் ஆனா அவன குணத்தை பார்த்தோம் அப்படின்னா பிராமணன் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு உதாரணம் இங்கேயே தெரியுது மகாபாரத்ல இருக்கு துரோணாச்சாரியரை பாக்குறோம் சோ துரோணாச்சாரியரை பார்த்தோம் அப்படின்னா அவர் பிறந்தது பிராமண குலம் தான் ஆனா அவர் வாழ்றது எப்படி வாழ்றாரு க்ஷத்ரி அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்காரு பரசுராமர் பிராமண குலம்தான் ஆனா வாழ்றதே க்ஷத்ரி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு அதே போல நம்ம ஆஹ் விஸ்வாமித்திர பாக்குறோம் விஸ்வாமித்திர பார்த்தோம் அப்படின்னா அவர் பிறந்தது என்னது சத்ரியதில் சத்ரியனா பிறந்தார் ஆனா எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு பிராமணா வாழ்ந்துட்டு இருக்காரு அதே போல நம்ம இங்க வந்து விதூரை பாக்குறோம் சோ விதரை பார்த்தோம் அப்படின்னா அவரு பிறந்தது என்னமோ சூத்திர குலம் தான் ஆனா அவர் எப்படி இருந்தாரு பிராமண மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தார் சோ இப்படி குளங்கள் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா கலந்து போயிரும் சோ அப்ப நமக்கே புரியாது நமக்கு என்ன நேச்சர் இருக்கு நம்ம எந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடணும் நம்ம எந்த மாதிரி செயல்களை ஈடுபடணும் அப்படிங்கிற நமக்கே புரியாம போயிரும் இன்னைக்கு அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு யாருக்குமே தான் எந்த தொழிலை செய்யணும் தன்னுடைய உண்மையான நேச்சர் தன்னுடைய உண்மையான குணம் என்னது அப்படிங்கறத புரியாம ஒரு சில சமயம் நம்மளே வந்து வெவ்வேறு குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இப்படி குணங்கள் எல்லாம் கலந்து போயிட்டதுனாலதான் இப்படி குணங்கள் எல்லாம் கலந்து போனால என்ன ஆயிடுது அவங்க அவங்க வெவ்வேறு தொழில்களை வெவ்வேறு கர்மங்களை வெவ்வேறு என்ன பண்றாங்க இயற்கையில இருக்க வரும்போது அந்த குணங்கள் எல்லாமே கலந்து போனதுனால இந்த சமுதாயமானது என்ன போயிடுது அப்படின்னா குறிப்பிட்ட குணத்தை உடையவர்கள் இந்த இந்த ஒரு தொல்லை செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அந்த குணங்கள்லாம் கலந்து போயிடுது உதாரணத்துக்கு இப்ப வந்து யாராவது வந்து பிராமணன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அந்த பிராமணுக்கு உண்டான மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னா முதல்ல எளிமையா இருக்கிறது அதே போல ரொம்ப பணிவோட இருக்கிறது சகிப்புத்தன்மையோட இருக்கிறது தன்னலம் அற்ற இருக்கிறது இந்த குணங்கள் என்ன ஆயிடுதும் கலந்து போயிடும் அப்ப என்ன பார்க்கறோம் அந்த பிராமணர்கிட்டயே பல்வேறு விதமான அவகுணங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம் சோ இதே போல் சத்திரியர்களுக்கும் இதே போல வைஷ்யர்களுக்கும் இதே போல சூதரர்களுக்கும் இப்படி என்ன ஆகுது எல்லாம் கலந்து போயிட்டதுனால சமுதாயத்துல யாரு எந்த செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நியதை இல்லாம போயிடுச்சு எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சோ எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய என்ன ஆகும் அந்த சமுதாயமானது ஒரு குறிப்பிட்ட ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியாது அர்ஜுனன் சண்டை போட ஆரம்பிச்சேன் சமுதாயமானது தங்களுடைய இயற்கை நிலை இழந்து எல்லாரும் கலந்து போயிட்டு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருவாங்க சமுதாயம் சீரழிஞ்சு போயிடும் நான் இந்த போற செய்ய எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண அங்க என்ன சொல்றான் நான் சண்டை போடுறது கிடையாது ஏவமுக்துவா அர்ஜுன சங்கே ரத உபஸ்தே உபாபிஷத்து விசிறுஜ சசாரம் சாப்பம் சோக சம் மானசகா என்ன பண்றான் கடைசியில நான் சண்டை போட போக அது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காண்டிவத்தை கீழே தூக்கி போட்டுட்டு அந்த ஒரு தேர்லயே என்ன பண்ணிட்டான் கீழே உக்காந்துட்டு சோகமே வடிவாக உக்காந்துட்டான் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டான் இதோட நம்மளுக்கு ஒன்னாவது அத்தியாயம் முடியுது சோ இந்த ஒன்னாவது அத்தியாயத்துல நம்ம பகவத்கீதையுடைய முக்கியத்துவம் எப்படி அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த பகவத்கீதை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் திருதாஷன் பேசக்கூடிய விஷயம் சஞ்சயன் பேசக்கூடிய விஷயம் துரியோதனன் பேசக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் எப்படி இருந்தார் கிருஷ்ணர் எதெல்லாம் சொன்னார் அர்ஜுனன் எதெல்லாம் வந்து சொல்றான் அர்ஜுன் எந்த வாதங்கள்லாம் எடுத்து வைக்கிறான் சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு என்ன வாதங்கள்லாம் எல்லாம் எடுத்து வைக்கிறான் தன்னுடைய கடமையை தவிர்க்கிறதுக்கு என்ன வாதங்கள்லாம் எடுத்து வைக்கிறான் உண்மையில அவன் சொல்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா தர்மத்தை சொல்ற மாதிரியே இருக்கும் ஆனா தர்மம் கிடையாது அவன் சொல்ற தர்மம் கிடையாது சோ இது எல்லாத்தையும் என்ன பண்றாரு கிருஷ்ணர் இப்ப கேட்டுட்டு இருக்கார் அடுத்தது ரெண்டாம் அத்தியாயத்துல இருந்து கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார் ரெண்டாவத நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம் அதனால இன்னைக்கு நம்ம இந்த பகவத்கீதையுடைய ஒன்னாவதாயத்தை இங்க முடிச்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் ஸ்ரீலா பிரபா அத கி சோ இப்ப நம்ம பேசின விஷயத்துல யாருக்காத கேள்விகளோ சந்தேகங்களோ இல்ல கருத்துக்களோ இருந்தா நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எடுத்து பேசலாம் இப்ப பேசுற விஷயத்துல யாருக்காவது கொஸ்டின்ஸோ இல்ல கமெண்ட்ஸோ இருந்துச்சுன்னா நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் நாங்க இங்க உங்களை கொஸ்டின்ஸை இங்க பாக்க முடியும் ஹரே கிருஷ்ணா பிரபு பிரணாம் மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அஹ் வியாசதேவர் தானே திருதராசிரோட அப்பா அவர் அவர் வந்து முன்னாடி அவங்க அவருக்கு சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல பிரபு வியாசதேவர் கிடையாது கிருஷ்ணரே சொல்ல புரிய சொல்லி சொல்லி புரிய வச்சாலும் அவங்க புரிஞ்சுக்கல காரணம் என்ன அப்படின்னா ஒன்னு கிருஷ்ணரோட விருப்பம் கிருஷ்ணோட விருப்பம் ஏன் அப்படிங்கறது தான் கேட்கணும் ரெண்டாவது கிருஷ்ணர் வந்து இந்த யுத்தத்தை நடத்தி இங்க இருக்கக்கூடிய கத்திரிகள் எல்லாத்தையும் மோட்சம் கொடுத்து இந்த உலகத்தை வந்து அஹ் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கறதான் அவருடைய விருப்பம் சோ அதனால அது கிருஷ்ணனுடைய இடம் அது கிருஷ்ணோட விருப்பம் அது அதனால அங்க என்ன சொல்றாங்க தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தர்ம கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கஷேத்திரம்னா என்னது ஒரு விவசாயம் செய்யக்கூடிய நிலம் மாறி விவசாயம் செய்யக்கூடிய நிலத்துல நம்ம வந்து பயிர்களை வச்சிருக்கோம் ஸோ பயிர்களை வைக்கும்போது என்ன ஆகும் அதுல தேவையில்லாத கலைகளும் வர ஆரம்பிக்கும் எப்ப கலைகளே அதிகம் போயிடுச்சு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பயிர்கள் வந்து வீணா போயிடும் அந்த மாதிரி இந்த உலகத்துல நம்ம தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணும் அப்படின்னா ஒரு சில தேவையில்லாத பயிர்கள் எடுத்தாகணும் அந்த தேவையில்லாத பயிர்கள் இருக்கிறதுக்கு தான் இந்த போர் அப்படிங்கிறத வச்சிருக்கார் கிருஷ்ணோட விருப்பம் அது விருப்பத்துல உள்ள அந்த மனிதர்கள் என்ன பண்ணு நினைக்கிறாரு எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினைச்சார்

என்ன பண்ணலாம் மகாபாரதம் கிடைச்சு இது வந்து கிருஷ்ணர் செய்யக்கூடிய டிராமா டிராமா அப்படின்னா ஒரு படம் அப்படின்னா டேரக்டர் டேரக்ட் பண்றாரு டேரக்டர் ஏன் அப்படி பண்ணாரு டேரக்டர் இப்படி ஏன் பண்ணாரு டேரக்டர் இந்த கேரக்டர் ஏன் அப்படி பண்ணாரு நம்ம கேள்வியே கேட்க கூடாது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கேரக்டர் என்ன கத்துக்கிறோம் அது மட்டும் தான் புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணர் கிட்ட யாரும் கேள்வி கேட்க கூடாது அந்த விஷயத்துல கிருஷ்ணர் உங்களுக்கு என்ன காட்ட வர அந்த நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் சொல்லு பிரபு கிருஷ்ணா அர்ஜுனன் வந்து கேக்குறாங்க போர் பண்ண மாட்டேன் என்னால பண்ண மாட்டேன்னு சொல்லி லாஸ்ட் minute வந்து சண்டை போடாம கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே இது வந்து ஆஹ் திரௌபதியோட துகில் இருக்கும் போது அப்பயும் வந்து அவர் கண்ணு முன்னாடி வந்து நம்மளோட relative எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது அப்ப சபதம் போட்டாங்கல்ல அப்ப வந்து இதே மாதிரி feel பண்ணல ஏன் புரியல என்ன சொன்னாங்க இல்ல பிரபு போர்க்களத்துல வந்தாச்சு வந்ததை கடத்தால இவங்க எல்லாமே சொந்தக்காரங்க இவங்க கூட சண்டை போட மாட்டேன்னு சொன்னாங்க பட் ஆனா அதே இது ஆஹ் பாஞ்சாலியோட இன்ஸ்டன் நடக்கும்போது அவர்தான் வந்து சபதம் போடுவார் இந்த மாதிரி எல்லாரும் பண்ணீங்க நான் உங்களை வந்து அப்பம் கொள்வன் அவருக்கு ஏன் இந்த மனமாற்றம்னு கேட்டேன் சோ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னு சொல்றானா அர்ஜுனன் வந்து ஏன் இப்ப மனமாற்றம் அடைஞ்சா அப்ப மனமாற்றம் இல்லாம சபதம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லையா அங்க உண்மையில அர்ஜுன் ஃபர்ஸ்ட் சபதம் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் சபதம் பண்ணது யாருன்னா பீமன் பீமன் வந்து சபதம் பண்றான் இந்த நூறு பேரை கொண்டே தீருவேன் அதுல குறிப்பா துஷாசனை கொன்னு அவருடைய தொடைய கிழிச்சு அதோட ரத்தத்தை நான் குடிக்கல அப்படின்னா நான் பீமனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சபதம் கொடுத்துட்டு திரும்பி பாக்குறான் திரும்பி பார்த்தா இந்த பாடம் எல்லாம் கம்முன்னு இருக்காங்க கோவம் வந்துருச்சு திட்டுறான் ஏண்டா இவ்வளவு நடந்துட்டு இருக்கு எல்லாம் சும்மா உக்காந்துருக்கீங்க அர்ஜுனா நீ ஒரு சபதம் பண்ணு நீ என்ன பண்ணும் கண்டிப்பா அந்த கர்ணனை கொல்லணும் அப்படின்னு நீ சபதம் பண்றா அப்படின்னு அர்ஜுனனை சொல்றான் அப்புறம் பீமன் என்ன பண்றா மறுபடியும் நகுல சகாதேவர்களை திரும்பி சொல்றான் நீங்க சபதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் பீமன் வந்து அவங்களை உத்வேகம் பண்றான் சோ வந்து அர்ஜுன் என்ன பண்றான் சாதுவாதான் உட்காந்துருக்கா அங்கேயும் உனக்கு ஒரு புஷ் தேவைப்பட்டுச்சு பீமன் புஷ் பண்றான் பீமனுடைய புஷ் என்ன பண்றாங்க அர்ஜுன் வந்து சபதம் படுத்தான் நான் உங்களை கொன்னே தீர்வேன் அப்படின்ட்டு நகல சகாதேவர்கள் என்ன பண்றாங்க அவங்கள எந்திரிச்சு ஒரு சில சபதங்கள் ஏற்பாடு பண்ணாங்க ஆனா கடைசியில எல்லாமே நான் சொன்ன மாதிரி இது கிருஷ்ணனுடைய ஒரு ஏற்பாடு கிருஷ்ணன் அதான் சொன்னேன் இல்லையா ரிஷிகேஷன் கிருஷ்ணன் என்ன பண்றாரு கடைசி நேரத்துல அவனுடைய இதயத்துல அந்த மாற்றத்தை ஏற்பாடு பண்ணி அந்த மாற்றத்தினால இந்த பகவத்கீதை கொண்டு வரது அப்படிங்கறத கிருஷ்ணனுடைய பிளான் சோ கிருஷ்ணனுடைய பிளான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி ஏத்துக்கணும் அவ்வளவுதான் விஷயம் ஓகே ஹரே கிருஷ்ணன் ஓகே பாரதி ஸ்ரீனிவாசன் பாரதி ஸ்ரீனிவாசன் ஓகே விஜயலட்சுமி ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா

என்ன பண்றான் இத பார்த்திருக்கா சண்டை ஆரம்பிச்சிருச்சு பீஷ்மர் இறந்துட்டாரு இறந்த பின்னாடி என்ன பண்றான் அந்த விஷயத்தை சொல்றதுக்காக சஞ்சயன் என்ன பண்றான் இங்க வரா துரியோதனனுக்கு சாரி திருதராஷன் கிட்ட வரா வந்து சொல்றான் சொன்ன பின்னாடிதான் திருதராஷன் கேக்குறேன் என்ன ஆச்சின்னு சொல்லி கேட்கிறான் அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறான் சோ இதான் நம்மளுக்கு மகாபாரதம் காட்டக்கூடிய கிரமம் மகாபாரதம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருபத்தி மூன்று அத்தியாயங்கள் அதாவது பீஷ்ம பருவத்தினோட இருபத்தி மூன்று அத்தியாயங்களை பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த விஷயத்த சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன் பட் நேரம் எல்லாம் போயிடுச்சு பதிமூணாவது அத்தியாயத்துலதான் பேச ஆரம்பிக்கிறான் சஞ்சீர் பதிமூணாவது அத்தியாயத்துல பீஷ்ம பருவால பதிமூணாவது அத்தியாயத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறான் வந்து சொல்றான் இந்த மாதிரி பீஷ்மர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்ன பின்னாடி துரராசன் ரொம்ப கவலைப்படுறான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பொழுது பதிமூணாவது அத்தியாயத்துல இருந்து இருபத்தி நாலாவது அத்தியாயம் வரைக்கும் கௌரவர்களுடைய போர்க்களம் படை எப்படி இருந்துச்சு பாண்டவர்களுடைய படை எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் யாரெல்லாம் என்னெல்லாம் பிரார்த்தனைகள் பண்ணாங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல போர்க்கலைய வந்து அங்க போர்க்களத்துல என்ன நடந்துச்சோ அதை வர்ணிக்க ஆரம்பிக்கிறான் அதுதான் அவனுக்கு பகவத்கீதையா கொடுத்தப்பட்டிருக்கு சோ பீஷ்ம பர்வானுடைய இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல இருந்து நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் வரைக்கும் நம்மளுக்கு பகவத்கீதையா இருக்கு இதை ஆல்ரெடி பாத்துட்டான் அங்க போர்க்களத்துல இருந்திருக்கான் ஆனா முழுமையா பார்க்க முடியல சோ அப்பதான் என்ன பண்றாரு வியாசதேவர்களுக்கு வரம் கொடுக்குறாரு என்ன வரம் கொடுக்கறாரு அப்படின்னா நீ போர்க்களத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ நடந்துச்சு மட்டும் கிடையாது என்னெல்லாம் நடக்க போதோ அது மட்டும் கிடையாது அங்க யாரெல்லாம் என்னெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்க மனசுல எதெல்லாம் யோசிக்கிறாங்களோ அதெல்லாம் உனக்கு தெரியா வரும்னு சொல்லி சொல்றான் இல்லைன்னா போர்க்களத்துல அங்க துரியோதனம் உட்காந்து ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருப்பான் பீஷ்மர் ஒரு விஷயத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு ஆனா இங்க மகாபாரதத்தில் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் நல்லா சொல்லிட்டு இருப்பான் எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னா சஞ்சயனுக்கு வியாசதேவர் அந்த வரத்தை கொடுத்திருக்காரு அந்த போர்க்காலத்துல என்னெல்லாம் நடக்குதோ யாரெல்லாம் என்னெல்லாம் யோசிக்கிறாங்களோ எல்லா விஷயம் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் சொல்லி சொல்றாரு சோ அப்படி சஞ்சயன் சொன்ன விஷயம் தான் இந்த பகவத்கீதை அதை வியாசர் என்ன பண்ணிருக்காரு கிருஷ்ணரும் அர்ஜுனும் பேசியிருக்காங்க இதே வார்த்தையை பேசல கிருஷ்ணர் அர்ஜுன பேசியிருக்காங்க அந்த விஷயத்த என்ன பண்ணாரு வியாசர் ஸ்லோகமா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இதேதான் பாகவதமும் பாகவதம் எப்படி வந்துச்சு அப்படின்னா கிருஷ்ணர் நான்கு ஸ்லோகத்தை பேசுறாரு பிரம்மாவுக்கு பிரம்மா அதே விஷயத்த நாரதருக்கு பேசுறார் நாரதர் அதே விஷயத்த வியாசருக்கு பேசுறார் வியாசர் உட்கார்ந்து ஸ்லோகம் எழுதி கொடுத்துருக்காரு அதனால வியாசருக்கு நம்ம முக்கியத்துவம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா வியாசராலதான் நம்மளுக்கு பாகவதமும் கிடைச்சிருக்கு பகவத் கீதையும் கிடைச்சிருக்கு இதான் மதுவாச்சார விளக்கம் கொடுக்கிறார் இதுதான் மகாபாரதனுடைய விளக்கம் கூட ஹரே கிருஷ்ணன் சொல்லி இருக்காரு ஆஹ் பேக் மாரி பார்த்து சொல்றார் ஓகே மணிகண்டன் சோ ஆஹ் இது வந்து எப்படி சொல்றோம்ல இது எப்படி வந்து அஞ்சாவது வேதமா ஆறது பகவத்கீதை எப்படி அஞ்சாவது வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இது நான் சொல்ல கிடையாது வியாசாச்சரியா சொல்றார் வியாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா முதல் நான்கு வேதங்களை படிக்கணும் அப்படின்னா ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு பயிற்சியை பெற்று இருக்கணும் குறிப்பிட்ட குணநலங்கள் இருக்கணும் அதே போல கண்டிப்பா அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா மட்டும் பார்த்தாது அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆச்சாரங்கள் இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு தான் என்ன பண்ணும் அந்த வேதங்களை படிக்கணும் அது படிச்சாலும் புரியுமான்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா அது எல்லாமே வெறுமனே தத்துவ அர்த்தங்களா இருக்கும் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா எளிய மனிதன் கூட ரொம்ப சீக்கிரமா எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கதை வடிவில் வந்துச்சுன்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சிக்க முடியும் சோ அதனால மகாபாரத் என்ன பண்ணியிருக்காரு வேதத்துல என்ன கொடுத்திருக்காரோ அது என்ன பண்ணியிருக்காரு கதை ரூபத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அந்த வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ணிருக்காரு கதை ரூபமா கொடுத்திருக்காரு அப்ப என்ன பண்ணலாம் ஒருத்தர் பகவத் மகாபாரத்தை படிக்கும்போது கதையை புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன பண்ணும் உள்ள இருக்கூடிய கருத்துக்களை புரிஞ்சிக்கணும் அதான் நான் சொன்னேன் மகாபாரத என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள கருத்துக்களை புரிஞ்சுக்கணும் சோ நம்ம கதையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது ஒரு சில விஷயங்களை கதையை பார்க்கணும் ஒரு சில விஷயங்களை கருத்துக்களை மட்டும் பாக்கணும் சாஸ்திரத்தை நம்ம எப்படி இந்த ரெண்டு விதமா புரிஞ்சுக்கணும் ஒரு சில இடத்துல வெறும் கதையை மட்டும் பார்த்தா போதும் ஒரு சில இடத்துல அதில் கூடிய கருத்துக்களை பார்க்கணும் கிருஷ்ணர் வெண்ண திருடினார் அப்படின்னா அந்த கதையை கேட்டாலே போதும் சந்தோஷம் கொடுக்கும் கிருஷ்ணர் ஏன் வெண்ண திருடினார் அந்த வெண்ணென்னா என்னது பானை என்ன என்னது கயிறுனா என்னது கட்டைனா என்னது யோசிக்க தேவையில்லை கிருஷ்ணர் வெண்ண திருநாள் சந்தோஷமா ஆகுது போதும் இது கதை கிருஷ்ணருடைய கதையை கேட்டா சந்தோஷம் கொடுக்கும் கிருஷ்ணரே சொல்றார் ஜென்மகர்மச்சமே திவ்யம் ஏவம் யோகித்த தத்வத்தா அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ ஒரு சில விஷயங்களை கதையை மட்டும் புரிஞ்சிக்கணும் ஒரு சில விஷயங்கள்ல கதைக்குளரக்கூடிய தத்துவங்கள் என்ன அந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி மகாபாரதம் அப்படிங்கிறது நமக்கு தர்மசாஸ்திரங்களை மிக உயர்ந்த தர்மசாஸ்திரமா சொல்லப்படுது அந்த மகாபாரதையிலிருந்து எழுதின வியாசரே சொல்றார் பாரதம் பஞ்சமோ வேதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அஞ்சாவது வேதம் யாரெல்லாம் நான்கு வேதங்களை படிச்சு புரிஞ்சுக்க முடியாது அவங்க என்ன பண்ணலாம் இந்த அஞ்சாவது வேதமான மகாபாரத்தை படிச்சாவே புரிஞ்சுக்க முடியும் அந்த மகாபாரதத்திலையும் சாரமா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் என்னது ஒண்ணு பகவத்கீதை இன்னொன்னு விஷ்ணு சாஸ்திரம் ஆகும் பகவத்கீதையானது கிருஷ்ணர் தன்னை பத்தி தானே பேசிக்கிட்டது விஷ்ணு சாசனாம் அப்படிங்கறது பக்தன் கிருஷ்ணரை பத்தி பேசுனது சோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மகாபாரதத்துல அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ மகாபாரதம் மொத்தமே முக்கியம் தான் ஆனா மகாபாரதம் முழுமையா படிக்கிறது நம்மளுக்கு நேரம் இருக்காது நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொறுமையா இருக்காது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதை வேற ஏழ்நூறு ஸ்லோகம் தான் ஏழுநூறு ஸ்லோகம் படிக்கிறதுக்கே நம்மளால முடியல ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஸ்லோகம் நம்ம எங்க படிக்க போறோம் எப்படி புரிஞ்சுக்க போறோம் அதனால பண்ணார் வியாசர் இது நம்மளுக்கு ரெண்டு ரொம்ப முக்கியமான இது ரெண்டு விஷயத்தை கொடுத்துருக்காரு ஓகே ஓகே வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா थैंक यू थैंक यू ஹரிஸ்தா ஓகே ஓகே பாரத சீனிவாசன் மடிந்து கை தூக்கிட்டு இருந்தீங்க இப்ப இல்ல யாருமே இல்லையா ஓகே சோ நாளைக்கு நம்ம ரெண்டாவது அத்தியாயத்தை பாப்போம் முதல் அத்தியாயம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா முடிஞ்சிருச்சு வெறும் கதை ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு ரெண்டாம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார் ரெண்டாம் அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாயம் ஏன்னா பகவத்கீதையுடைய மொத்த விஷயத்தை என்ன பண்ணுவார் ரெண்டாவது கொடுத்துருவார் நாளைக்கு நம்ம முக்கியமா ஆத்மா பத்தி பேசுவோம் அதே போல் ஆத்மாவை உணர்ந்தவனுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்பார் ரெண்டு விஷயத்தை நாளைக்கு பார்க்க போறோம் ஸோ அதனால அது வரைக்கும் நம்ம உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுனாலும் நீங்க என்ன பண்ணலாம் இதுல நீங்க அனுப்பிச்சி வைக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்பிச்சீங்கன்னா அது கேன்சல் தேங்க்யூ வெரி மச் ஹரே கிருஷ்ணா ரொம்ப நன்றி हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे हरे श्रीमद् गीता की जाए शील प्रोपाद की जाए समवेद वृंद की जाए